என்பது குறித்து அல்தாஃபி அவர்கள் 4 நாட்கள் கொடுக்கலாம், அதற்கு சான்று இருக்கின்றன என்று ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். பெருநாள் நெருங்கி வருகிற காரணத்தினால் இதில் ஒரு குழப்பம் வந்துவிட தெளிவு பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு நேரலையில் இதை சொல்கிறோம். இப்போ சொன்னால் தான் அப்படிய எல்லாருக்குமே சென்றடையும். உடனே இன்னைக்கு பார்க்காட்டிக்கிறோம், நாளைக்கு நாளை கழித்து அது சென்றடைந்து மக்கள் சிந்தித்து பார்த்து எது சரியானதோ அதை எடுத்துக்கொள்வார்கள். இந்த அல்தாஃபியுடைய வாதம் என்பது வந்து எதில் வருகிறது என்று சொன்னால், அவர் வந்து தன்னுடைய தாயிகளுக்கு உள்ள குரூப்பில் சுற்றறிக்கையில் 2 செய்திகளை சொல்லி 4 நாட்கள் கொடுக்கலாம், கொடுப்பதற்கு இல்லை என்று அவங்க வட்டாரத்துக்குள்ள ஒரு அறிக்கையை போட்டிருந்தார் என்ற தகவல் வந்தது. அதை வச்சு தான் விளக்க சொன்னோம். அது அப்படி அந்த அறிக்கையை நான் போடலைன்னு ஒரு மறுப்புலாம் சொல்லலை இதுவரைக்கும். அப்போ அதில் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், 2 விஷயம். ஒன்று, இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்தே இந்த குர்பானி 4 நாள் என்று தெரிகிறது என்ற ஒரு வாதம். இன்னொன்று, தஷரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய ஹதீஸுகளில் எல்லாமே பலவீனமாக இருந்தாலும் ஒரு ஹதீஸு சரியாக இருக்குது, அது ஒரு வாதம். ஒரு ஹதீஸ் சரியாக இருந்தால் தான் போதுமா நமக்கு? 50 ஹதீஸில் 49 பலவீனமாக இருந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸு சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சரியான ஹதீஸ் அடிப்படையில் நம்ம முடிவெடுத்துற வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய வாதம் என்னென்று கேட்டால், இந்த குர்பானி வந்து தஷரீக்குடைய நாட்கள்னால் 11, 12, 13 ஆகிய நாட்கள் வந்து தபுகுடைய நாட்கள், அறுக்கக்கூடிய நாட்கள் என்கிற ஹதீஸ் வந்து பைஹக்கில் வர்ற ஹதீஸ் மட்டும் சரியாக இருக்குது என்ற ஒரு வாதம் வைத்திருந்தார். அந்த வாதத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் மாவியா பின் யஹ்யா சதஃபி என்கிற ஒரு அறிவிப்பாளர் வந்து அவர் பலவீனர் என்று சொன்னாலும் அவர் வந்து ஷாம் சிரியாங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து மூளை குழம்பி போகாமல் நல்லா இருந்தார். அதுக்கு பிந்தி அவருக்கு வந்து மூளை குழம்பி போய்விட்டது. அதனால் சிரியாவில் அறிவிக்கும் பொழுது அவர் அறிவித்ததை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது என்ற ஒரு வாதத்தை அடிப்படையில் வைத்தான் அந்த ஹதீஸை சரி என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த விதி வந்து இது அறகுறையான ஒரு புரிதல். இது அதாவது மாவியா பின் யஹ்யா சதஃபி என்பவர் மூளை குழம்புனார் ஷாம்பில் இருக்கும்போது மூளை குழம்பவில்லை, அதுக்கு பிறகு மூளை குழம்பினார் என்பது சரியாக இருந்தாலும் அவர் மூளை குழம்பாமல் இருந்தார் இல்லையா, அப்போது அவருடைய நிலை என்னவாக இருந்துச்சு? மூளை குழம்புனதுனால தான் தப்பு தவறாக சொல்கிறவராக இருந்தாரா? மூளை குழம்புவதற்கு முன்னாடி சாம்பலை இல்லாத பகுதிகளில் வாழக்கூடிய நேரத்திலையும் அவர் வந்து தவறாக சொல்லக்கூடியவராக இருந்தாரா என்பதை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நான் ஏராளமான ஆதாரங்களை சொன்னேன். என்ன ஆதாரம் சொன்னேன்? இவர் மூளை குழம்புறதுக்கு பின்னாடி மூளை குழம்பிய பலவீனம் அவருக்கு இருக்கிறது. மூளை குழம்புறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஹதீஸை திருடக்கூடியவர், ஒரு பேரில் விற்கப்பட்ட ஹதீஸை வாங்கிட்டு வந்து அவரை இவருக்கு அறிவித்த மாதிரி சொல்லக்கூடியவர், குறிப்பாக ஜுஹுரி என்பவர்கிட்டருந்து அறிவிக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் பஜாரில் போய் புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து ஜுஹுரி புஸ்தகம்னு விற்கிறாங்க, அதில் 10, 20, 30 ஹதீஸாக இருந்திருக்கும். அதை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்வார்னு கேட்டால், ஜுஹுரி சொன்னார்னு ஒரு அறிவிப்பார். இப்படி அறிவிக்கிறது ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹதீஸ் கலையில் மட்டுமில்லை, பொதுவாகவே யாருடைய கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அவர்தான் அதை வெளியிட்டார் என்று உறுதி செஞ்சால் தான் அவருடைய கருத்தாக சொல்ல முடியும். அப்போ இவர் ஜுஹுரிட்ட வந்ததை காட்டி பர்மிஷன் வாங்கி ஒப்புதல் வாங்கலைங்கிற பதிலாம் சொல்லிட்டோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஹதீஸை வந்து அவர் பலவீனம்னு ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது ஒத்துக்கொள்ளாமல் நான் வரிசையாக நான் சொல்லலை, கீழேருந்து வர்றேன். அவர் அந்த ஹதீஸை வந்து எப்படி பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த ஹதீஸில் என்ன அவர் சொல்கிற வாசகத்தை கேளுங்க. அல்தாஃபி சொல்லக்கூடிய அந்த வீடியோ கேளுங்க. சவுண்ட் வரல. இந்த செய்தி வெளியில் கூட பேசப்பட்டிருக்குது, பைஹக்கில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு சம்பந்தமாக மாவியத்துபி ஹய்யா அசதஃபி அப்படிங்கிறவர், அவர் வெளியாக வரக்கூடிய அறிவிப்பு, அவர் பலவீனமானவர் நிறைய பேர் விமர்சிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பலவீனமான ஆள் வழியாக உள்ளது, நீங்களும் பலவீனத்தை தூக்கி போட்டுருக்கீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்குது.
பலவீன அறி அவரை பற்றி பலவீனமான விமர்சனங்கள் இருக்குது, பலவீனமானவர்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத மறுக்கலை. பொதுவாகவே ஒருத்தரை பற்றி ரெண்டு வகையான, ஒருத்தருக்கு இவரை பற்றியான விமர்சனம், குற்றச்சாட்டுகள் தெரிஞ்சவங்க குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, அவரை பற்றி நேர்மறையான நல்ல விமர்சனங்களை தெரிஞ்சவங்க அவருடைய நன்மையை சொல்லுவாங்க. யாரை பற்றினாலும் இன்றைக்கும் உலகத்துலேயே அப்படித்தானே, உங்களை பற்றியான தவறுகள் தெரிஞ்சதுன்னா தவறை சொல்லுவாங்க, உங்களை பற்றி நல்லது தெரியும் போது நல்லது சொல்லுவாங்க, ரெண்டையும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த இந்த இவருடைய விமர்சனங்களை பற்றி பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பலவீனமானவர் பலவீனமானவர்னு சொல்லிட்டு பலரும் சொல்லியிருந்தாலும் கூட ஒருத்தர் அதில் கொஞ்சம் பிரித்து ரெண்டையும் அறிஞ்ச ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. அதனால் ரெண்டு நிலையும் சேர்த்து நமக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி அவர் அங்கே விளக்கம் சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் எப்படி சொல்கிறாரு, அப்போ ஓகே பலவீனம் தான், அவர் அங்கங்கிருந்து அறிவித்த பல ஹதீஸில் அப்படி தான் இருக்குது, ஆனால் ஷாமில் இருந்து வந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம், அஹசன ஹாலன் அது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இவர் ரெண்டையும் தெரிஞ்சவராக இருக்கிறார் போல இருக்குது. மற்றவங்க இல்லை, எல்லாருமே ஒன் சைடு தெரிஞ்சிருக்கிறாங்க, அவருடைய பலவீனத்தை பற்றியும் மற்ற மற்ற குறைகளையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த குறைகள் அப்பாற்பட்ட நிலையில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைஞ்சிருக்குன்னு அந்த விமர்சனத்திலேருந்து புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அப்போ இந்த இந்த சொல்லையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஐயாமு தஷ்ரீக்கு குல்லுஹா தபஹு, தஷ்ரீக்குடைய நாட்கள் எல்லாமே அறுத்து பலியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் தாங்கிற அந்த அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது தான். அது அல்லாமல் திருமறை குர்ஆனுடைய வசனமே நமக்கு தெளிவான போதுமான விளக்கங்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்று நான் வைத்த வாதங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அதற்கு பதில் சொல்லாமல், ஒன்று மறுப்பு சொல்லணும், அதுக்கு மறுப்பும் சொல்லாமல், ஒரு அறிவிப்பாளர்னு சொன்னால் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க, சிலது நல்லது சொல்லுவாங்க சில கெட்டது சொல்லுவாங்க, சில பேர் ரெண்டையும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் கலந்து சொல்லுவாங்க, அதனால் இவரை பற்றி இப்படி ஒன்று வந்திருக்குது, ஷாமில் இருக்கும்போது அவர் கரெக்டாக இருந்தார்னு வந்திருக்குன்னு ஒத்தவர் இதான் பதில். அப்போ இப்படி தான் ஒருத்தரை பற்றி ரெண்டு விதமான கருத்து வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ஏற்றுக்கிறேன்னு அர்த்தமா? ஹதீஸ் கலையில் பல அறிவிப்பாளர்களை பற்றி இரு விதமாக வரும். நம்ம எத்தனை ஹதீஸை பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம், அந்த அறிவிப்பாளர்களை நல்லவர்னு சொன்னவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய குறை குறை சொல்கிறாங்கல்ல அந்த விமர்சனத்தை முதலிடம் கொடுத்துருவோம். அல் ஜரஹு முகத்தமும் நல தாதீல், அவர் நல்லவர் என்று சொல்கிற விமர்சனத்தை விட அவர் குறைவுடையவர் என்கிற விமர்சனத்துக்கு தான் முன்னுரிமை. நல்லவருங்கிறவர் அவர் பார்த்த அளவில் சொல்கிறாரு, குறை சொல்லக்கூடியவர் அந்த குறையை அவர் பார்க்காம சொல்ல மாட்டார், அவர்கிட்ட வந்து குறை இருக்கிறது. அப்போ குறையே வந்து தக்க காரணத்தோடு விளக்கினார்கள் என்று சொன்னால் அவரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து சொன்னாலும் அது தனியாத்திக்கு வச்சிடணும். இது ஹதீஸுடைய ஒரு உசூல் விதி. இந்த விதிக்கு உள்ளே நின்று தான் இந்த ஹதீஸ் அணுகிறதா, அல்லது அவரை பற்றி இப்படின் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் பேர் வந்து ஷாமில் இருக்கும்போது அவர் நல்லா இருந்தார்னு சொல்கிறாங்கன்னு இந்த ஒருத்த வரியில் வந்து அது கடந்து போகிற விஷயமா? இது மார்க்க விஷயம், ஹதீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இப்படி நம்ம கடந்து போனோம் என்று சொன்னால் நம்ம இட்டு கட்டப்பட்டதுன்னு சொன்ன பல ஹதீஸுகள் கூட நல்ல ஹதீஸ் ஆகி போயிடும். ஏன்னு கேட்டால் அப்படியான சில பேரை கூட நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களை இவர் இட்டு கட்டப்பட்ட ஆள் தாண்டு 90 பேர் சொல்லுவாங்க, அவர் ஒரு நல்ல ஆள் தாண்டு ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. உடனே அதை எடுத்துக்கொண்டு இப்படின் சொல்வார்கள் அப்படின்னு சொல்வார்கள். இப்படி சொன்ன காரணத்தினால் அதை நம்ம எடுத்துக்கிறோன்றதா ஒரு ஹதீஸை பற்றி முடிவெடுக்கிற ஒரு முறை? இப்படி தான் ஹதீஸ்களை விதியில் இருக்கா? ஹதீஸ்களை விதின்னு வேணாம், என்ன நீங்கள் உலகத்து உதாரணத்தை அவர் காட்டுறாரு. உங்களை பற்றி தெரிஞ்சவங்க நல்லதை தெரிஞ்சவங்க நல்லது சொல்லுவாங்க, கெட்டதை தெரிஞ்சவங்க கெட்டதை சொல்லுவாங்கன்னு உதாரணம் காட்டு. இப்படிலாம் இருக்கும் பொழுது கடைசியில் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? உனக்கு அவர் நல்ல ஒரு உனக்கு ஒரு கெட்டவர்னு போகிறதா? ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து இவர்கிட்ட நல்லவருங்கிறது இவர் பார்த்த அளவில் நல்லவராக இருக்கிறாரு, அவர் பார்த்து அந்த குறை இருக்குதா இல்லையா? இருக்குது இருக்குது என்று சொன்னால் அவர் சரியான ஆள் இல்லை என்று இரு விமர்சனம் தெரிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இணைத்து ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸு பலவீனம்னு ஒத்தவரையில் அவர் ஒத்துக்கிட்டு போகிறத விட்டுட்டு அதை வந்து எப்படி செய்கிறாருன்னா, அது அவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இது சாதாரண விஷயம் மாதிரி. இது ஹதீஸுக்கு உரிய ஒரு பதிலாக தெரியலை. இதெல்லாம் இதெல்லாம் ஹதீஸ் மார்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இபாதத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு குறைபாடு உள்ளவர் நான் பட்டியலே போட்டிருக்கேன் 3/4 மணி நேரம் அது விளக்கியிருக்கிறேன். அப்போ இவர் எந்த மாதிரியான பலவீனங்கள் உள்ளாலும் எப்படிப்பட்ட தகுதி போல உள்ள அனைத்து விமர்சனங்களையும் நான் வாசித்து பல குறைகள் இவர்கிட்ட இருக்கிறது. மூளைக்குழம்பு போனாருங்கிற ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் கடந்து போக முடியாது. மூளைக்குழம்பு முன்னாடி அவர் கெட்டவராக இருந்தார், மூளைக்குழம்புன பிறகு மூளைக்குழம்புன பலவீனம் ஆகிப்போச்சு, அதற்கு முன்னாடி
அவர் வந்து என்ன செய்வார்னா ஹதீஸ் களவாடுவார், சொல்லாத சொன்னேன்னு சொல்லுவார். இப்படியான ஒரு ஆளாக இருந்தார்னு சொல்லும்போது பலவீனர் பலவீனராக இருந்தார், பலவிதமான பலவீனம் அவர்கிட்ட இருக்குது, நான் ஏற்றுக்கிற மாட்டேன், லைசபி செய்யின், இவர் கணக்கிலே கொள்ள இயலாது அப்படின்னா நினைவாற்றல் போக்குவரத்து எதுவுமே சரியில்லாத ஆள், எல்லா வகையிலையும் சரியில்லாத ஒரு ஆள் என்று சொல்லப்பட்ட ஒருத்தர் மூலகுலம்பிருச்சின்னு சொன்னால் அப்புறம் அதை காரணம் காட்டி சரியானவன்னு சொல்லிடுவோமா? இது என்ன மாதிரியான ஒரு ஆய்வு இது? அதனால் அந்த ஹதீஸை கொண்டு நிலைநாட்டுதல் என்பது அடிபட்டு போயிடுச்சு. அதை வந்து அவர்கிட்ட வந்து அல்தாவிக்கு வந்து அதை வந்து அதை நம்ம சொன்ன அந்த வாதங்களுக்கு ஒரு பதிலை சொல்லி நம்மளை கூட தப்பாக சொல்லியிருந்தோம்னா, இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, அந்த ஹதீஸ் வந்து கரெக்டு தான் என்பதற்கு நான் சொன்ன வாதத்தெல்லாம் வாசித்து வாசித்து காட்டி அதற்கு என்ன செய்யணும், உரிய பதிலை சொல்லணும். அது வந்து அந்த விதியில் உட்பட்ட ஹதீஸ் கலையில் உள்ளதாக இருக்கணும். ஹதீஸ் கலையில் உள்ளதுங்கிறது லாஜிக்காக உள்ளது தான், ஹதீஸ் கலையில் லாஜிக்குக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு உசூலுமே கிடையாது. அப்போ அந்த லாஜிக்காக நீங்கள் இதெல்லாம் நிறுவ முடியுது, அதெல்லாம் ஹதீஸ் கலையில் இருக்கும். ஹதீஸ் கலை விற்பனர்கள்லாம் லாஜிக்கில் விற்பனர்களாக இருந்தார்கள், லாஜிக்கு மாற்றமாக இந்த விதிகள்லாம் வகுக்கப்படவே இல்லை. அப்போ உலகத்தில் வந்து ஒருத்தரை பற்றி இரண்டு விதமான செய்திகள் வந்தால் எப்படி முடிவெடுப்பீங்க? உலகத்தில் ஒரு ஆளை பற்றி ரெண்டு விதமான விமர்சனம் வருகிறது, எப்படி ஒரு பொண்ணை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க ஒரு ஆளை பற்றி, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஆ தங்கமான ஆள் அப்படின்ட்டாரு, இன்னொருத்தர்கிட்ட கேட்குறீங்க அவன் குடிகாரங்க என்னோட தான் குடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்வோம், அவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம்னு பொண்ணு கொடுப்போமா, எதை எடுத்துக்கிடுவோம், சரி இவர் குடிச்சு குடிகாரராக இருக்கு, இவருக்கு தெரியாமல் இருந்திருக்குது, அவர் குடிச்சிருக்காரு, அவர் நல்ல ஆளாக இருந்தால் அந்த குறை சொல்லக்கூடியவர் கரெக்டான ஆளாக இருப்பாரே, ஆனால் நம்ம பொண்ணை கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். இவன் ஒரு ஃப்ராடு பேர் வழின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரு நாணயத்தில் பக்காவான ஆண்டு ஒரு அஞ்சு பேர் சொல்கிறாங்க, ஃப்ராடுன்னு ஒரு ரெண்டு பேர் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அவரை நம்ம நிறுவனத்தில் வந்து கேஸில் கல்லாப்பட்டில் உட்கார வைக்குவோமா? இல்லை அஞ்சு பேர் நல்ல ஆளுன்னு சொன்னாங்கல்ல, அஞ்சு பேர் சொன்னது அவங்க பார்த்த வகையில் அவங்க கலவாங்கலன்னு அர்த்தம், ரெண்டு பேர் சொல்கிறது அவங்க பார்க்கும்போது கலவான்ருக்கான்னு அர்த்தம். அப்போ எதை எடுத்துக்கிடுவோம், இதை இந்த லாஜிக்கு தான் ஹதீஸ்னு இருக்குது. உலகத்தில் வந்து ஒருவரை பற்றி காரணகாரியத்தோட குறையும் காரணகாரியத்தோட நிறையும் இருக்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்னு குறையை அடிப்படையாக வைத்தான் முடிவு செய்யணுமே தவிர, நிறைய வந்து ஒரு ஆளை பற்றி தகவல் தெரியாட்டி நல்லவர் தான் சொல்லுவாங்க, யாரை பற்றி கேட்டாலும் அவனை பற்றி எந்த தகவலும் தெரியாவிட்டால் அவர்கிட்ட ஒன்று குறையை நாங்கள் காணவில்லை. நீங்கள் காணாவிட்டால் கன்றுக்கான ஒருத்தன் பத்து பேர் கன்றுருக்குறாங்களே, அப்போ இந்த ஹதீஸுடைய அடிப்படை உசூலை விளங்கிக்கொள்ளணும். ஒரு ஆளை பற்றி முரண்பட்ட இரண்டு விமர்சனங்கள் வந்தால் அந்த இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து அதில் எது சரியானது, ஒன்று தான் சரி, இவர் வந்து மூலகுழம்புனார் என்பதும் உண்மை, மூலகுழம்புறதுக்கு முன்னாடியும் ஆள் வந்து போக்காக பலவீனராக இருந்தார், களவாணியாக இருந்தார் என்பதும் உண்மை. அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அவர் கொஞ்சம் பேர் சாமுல இருக்கும்போது மூலகுழம்பாமல் இருந்தார், மூலகுழம்பாமல் இருந்தால் என்ன செய்கிறது, ஆள் கரெக்டாக இல்லையே, களவாணியாக இருந்திருக்காரு. அப்போ அதனால் இதுக்கு உரிய சரியான ஆன்சர் தராமல் அவர் அந்த ஹதீஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த ஹதீஸை நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு போயிருக்கலாம். இதுக்கு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை அல்ல ஒழுங்கான முறையில் அதை ஆன்சர் பண்ணணும். அதனால் அந்த ஹதீஸை பலவீனம் இல்லைன்னு அவர் சொல்வாரையானால் இது வந்து ஒரு ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பதில் கிடையாது, சாதாரண ஒரு பாமர மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பதிலை போலத்தான் இது இருக்கிறது, இதை விளங்கிக்கிறணும். அது போக இந்த பதில் அல்தாஃபி சொன்ன இந்த பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம முன்னாள் தௌஹீத் ஜமாத் இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இதை பரப்புகிறாங்க. இதை அல்தாஃபி சொன்னதை இவங்க தான் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் பலவீனம் உண்டு, எப்படி வேடிக்கை யாரே இந்த முன்னாள் தௌஹீத் ஜமாத்துக்காரங்க என்ன சொன்னாங்க, இந்த பைஹக்கில் இருக்கிற ஹதீஸும் பலவீனமானது என்று சொல்லிட்டாங்க, இவர் அதை பலமானங்கிறாரு, அவங்களுக்கு மறுப்பாகவும் சொல்கிறாரு, ஆனாலும் எனக்கு மறுப்பாக இருக்க சொல்கிறாருங்கிறது மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. திரை விழுந்திருக்கு எப்படி சொல்கிறான்னா, நம்ம சொன்னதுக்கு மாற்றமாக அவர் சொல்கிறாரு, ரெண்டு மூணு இடத்துல மாற்றமாக சொல்கிறாரு அவங்களுக்கு மாற்றமாக, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நான் சொன்னதுக்கு மறுப்பாக சொல்லிட்டார்ல, வால்தாஃபி எங்கள் கட்சியில் வந்துட்டார், நாலு நாளுங்கிற கட்சிக்கு வேண்டாம் வந்திருக்கலாம், ஆனால் அவர் நீங்கள் பலவீனம்னு சொன்ன ஹதீஸை பலமுள்ளவர் சொல்கிறார், இப்போ உங்களுக்கு எதிராக சொல்கிறாரு, அதை நீங்கள் பரப்பலாம், உடன்பட்டால் தானே ஒரு செய்தியை பரப்பணும், ஒரு செய்தியை நீங்கள் பரப்புவதாக இருந்தால் உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்க வேண்டும், உங்களுக்கு மறுப்பான விஷயங்கள் அதில் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி பரப்புவீங்க, பரப்புனா நீங்கள் ஒரு ஆள் ஆயிடுவீங்களே, இது இல்லாமல் என்ன செய்கிறாங்க பயங்கரமாக இதை போய் பரப்பிட்டு இருக்கிறாங்க. சரி அது விட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னு கேட்டால், இந்த பலவீனமான ஹதீஸ் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதாவது எல்லா ஹதீஸ்களும் தஷரீக்குடைய நாட்களில் பூரா குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் கூட சரியானது இல்லை,
அல்தாவி சுட்டி காட்டுகிற அந்த ஹதீஸ் வந்து மற்ற ஹதீஸுடைய பலவீனத்தை விட கூடுதல் பலவீனம் உடையது. அவர் எது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்ல வர்றாரோ அதுதான் களவாணி, பொய் சொல்கிற ஆள், கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஆளுங்கிற பேர் வாங்கினவரால் அறிவிக்கப்படுது. புஸ்தகத்தை போய் பஜாரில் வாங்கிட்டு வந்துக்கிட்டே அவர் சொன்னார்னு சொல்கிறது பொய் தானே. இப்போ அப்படியான ஒரு ஆளுங்கிற வகையில் கடுமையான பலவீனத்துக்கு உண்டான ஒரு செய்தி என்பதை இதை வந்து நம்ம வந்து ஒரு முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ வந்து ஆதாரம் என்னென்னா குர்ஆனில் இருக்குது. அவர் எங்கே வர்றாருன்னு கேட்டால், திருக்குர்ஆனில் வந்து குர்பானி கொடுக்கறது வந்து இந்த ஒரு நாள் கிடையாது, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதை சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வசனத்தையும் வாசித்து அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்கிறார். வாதத்தை முதல் கேட்டுருவோம், கேட்டுட்டு நம்ம இது போவோம். ஒரு தெளிவான விடை கிடைக்குது. ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்ட பல நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு குர்ஆன்லேயே நேரடியான ஒரு ஆதாரம் கிடைக்குது. அந்த 22:28 அதில் அதுக்கு மேலே வந்து அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி தான் பேசிட்டு வரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லி, இது மாதிரி நீங்கள் காபாவுக்கு வர்ற மக்களுக்காக வேண்டி, தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டி காபாவை சுத்தப்படுத்துங்க, தொலை வர்றவங்களுக்காண்டி அதை தயார்படுத்துங்க, ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுங்க, மக்கள்லாம் அவங்கள்ட்ட வருவாங்க அப்படின்னு அந்த செய்தியை சொல்லிகிட்டே வரும்பொழுது, அடுத்து அந்த 28 சொல்கிறான், அதில் தான் நமக்கு செய்தி இருக்குது, இல்லை எஷ்ஹது மனாஃபி அலகும், எப்படி வருவாங்க, ஏன் வருவாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைந்து கொள்வதற்காக வருவார்கள். வயது குருஸ்மல்லாஹிஃபி ஐயாமி மாலூமாத்தின் அலாமா ரசகமும் இம் பஹீமத்தில் அண்ணாம், அவர்களுக்கு வழங்கிய கால்நடைகள் மீது குறிப்பிட்ட நாட்களில், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள்னு அப்படி பின்னாடி அந்த வார்த்தை போகுது. அப்போ இதில் இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தைகளை, ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டால், எது குருஸ்மல்லாஹி அலாமா ரசகஹும் இம் பஹீமத்தில் அண்ணாம், கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் அப்படின்னு, இதுதான் சர்ச்சைக்குரிய வார்த்தையாக பார்க்கப்படுது. அதாவது கருத்து வேறுபாடு உள்ள பொருள் இதுக்கு கொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் பல இடங்களில் இதே மாதிரி வாசக அமைப்பை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த வாசகத்துக்கெல்லாம் என்ன பொருள் கொள்கிறோம்னு கேட்டால், அறுத்து பலியிடுதல் தான் பொருள் கொள்கிறோம். அதே மாதிரி பொருளை இங்கேயும் நம்ம வச்சோம்னா நமக்கு குழப்பத்துக்கு வேலையே இல்லை. இதே மாதிரி வாசக அமைப்பை நீங்கள் பாருங்கள். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், 5:4 அதில் அல்லாஹ் அந்த மாதிரி ஹலால் ஹராமை பற்றி பேசிகிட்டே வரும்பொழுது, இந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட பிராணிகள் அது உங்களுக்கு ஆண்டி எதையாவது பிடிச்சிட்டு வந்தால் நீங்கள் சாப்பிடுங்க, அதை சொல்லும்பொழுது வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற 5:4 அது மாதிரி 6:118 சொல்கிறான், இப்போ குழுமிமா வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாவின் பெயர் கூறப்பட்டதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. 6:119 சொல்கிறான், ஒமாலக்கும் அல்லா தவ் குழுமிமா வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது. இந்த இடங்கள் எல்லாமே அல்லாவின் பெயர் கூறுதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறோம்ல, அந்த அர்த்தத்தில் அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்துருக்குறாங்க. அப்போ அறுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த மாதிரி இந்த குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வாச அமைப்பு தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அல்லாவின் பெயர் கூறுவதற்காக அப்படின்னா, குர்பானி கொடுப்பதற்காக, அறுப்பதற்காக வேண்டி வருவாங்க. அவருடைய வாதத்தில் முதலாவது என்னென்று கேட்டால், இந்த வசனத்தில் வந்து லி எதுக்குருஸ்மல்லாஹி அலாமா ரசகஹும் மின் பஹீமத்தில் அண்ணாம், கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்கு வருவார்கள்னு நம்ம பொருள் செஞ்சுருக்கிறோம். இவர் கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்குன்னு ஒரு பொருளை செஞ்சுட்டு, எந்த இடத்துலையெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்னு வருகிறதோ இதே மாதிரி பிராணிகளோட சேர்த்து அது எல்லாமே அறுத்து பலியிடுவதைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு இடத்துல இந்த சின்ன கிளிப்பிங்களையே இரண்டு இடத்தில் அதை முடிக்கிற இடத்துலையும் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, அல்லாவின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் அறுத்து பலியிடுதல் அப்படின்னு சொல்லி இந்த கிளிப்பில் ரெண்டு இடத்தில் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்லிவிட்டு அவர் வாசித்த எந்த ஒரு ஆயத்துலேயுமே அறுத்து பலியிடுதல்ங்கிற அர்த்தமே வரல. அறுத்து திங்கிறதுக்கு உள்ள அர்த்தம் தான் வருது. நம்மளாம் அறுத்து திங்கிறதுன்னு சொன்னால் அது உணவுக்கு அறுத்தல்னு அர்த்தத்தை வந்துடுது. அறுத்து பலியிடுதல்னு சொன்னால் அது குறிப்பிட்ட நாளில் இபாதத்தாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கிறதுங்கிற அர்த்தம் அறுத்து பலியிடுதலில் வந்துடும்.
இவர் என்னென்ன இதெல்லாம் காட்டுறாருன்னு கேட்டால், அதாவது நாய்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம்ல அதை பற்றி சொல்லும் பொழுது 5வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசித்து காட்டுறாரு. அதாவது நாயை நீங்கள் வேட்டைக்கு அனுப்பும்போது ஒதுக்குருஸ்மல்லாஹி அழகி, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள்னு ஆதாரம் காட்டுறார். இந்த கூறுங்கள் என்பதற்கு வந்து அறுத்து பழியுதல் அர்த்தம், அறுத்து பழியுதல் அர்த்தத்தில் தான் இந்த சொல்லை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறார். அவர் காட்டின எந்த ஒரு வசனத்திலையுமே அறுத்து பழியெடுத்த பழியதுங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை. நாய் அனுப்பும்போது அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி அனுப்புங்க, நாய் அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அனுப்புங்க, உயிரோடு பிடித்துட்டு வந்துச்சுன்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லி அறுங்க. இந்த அறுக்கிறது வந்து பழியிடுவதற்கா திங்கிறதுக்கா? உணவுக்காக அறுத்தல் என்பது தான் இந்த எல்லா இடங்கள்லையுமே வருது. இதுக்கு குர்பானிங்கிற அர்த்தத்தை நிரூபிப்பதற்கு தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டுறாரு. அப்படி எடுத்துக்காட்டுற அந்த வசனங்கள்லாம் குர்பானின்ற அர்த்தம் வரணுமா இல்லையா? வரல. இதெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டும் அப்படி தெரிகிறது. அதே மாதிரி 6:118 வசனத்தை அவர் சொல்கிறாரு, இப்போ குழு நீங்கள் உண்ணுங்கள், மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? குர்பானி கொடுங்கள் அர்த்தமா? உணவுக்கு அறுக்கிறதுன்னு அர்த்தம். உணவுக்காக வேண்டி பிஸ்மில்லா சொல்லி அர்த்தம் நீங்கள் சாப்பிடுங்க. இன் குந்தும்பி ஆயாத்திகி மூமினீன், அல்லாவுடைய வசனத்தை நீங்கள் நம்புவா இருந்தால் அப்படி 6:118 இருக்குது. இதை எடுத்து காட்டுறாரு. இது வந்து குர்பானி குறிக்குதா? எங்கையெல்லாம் அல்லாவின் பெயரை கூறுதல்னு வருதோ அங்கையெல்லாம் குர்பானி தான் அர்த்தம் அப்படின்னு வாதிட்டு இதை எடுத்து காட்டுறாரு. இதில் எந்த ஒரு வசனத்திலையுமே குர்பானியை சொல்லவே இல்லை. அதே மாதிரி 6:119 வருகிறது, ஒமாலக்கும் அல்லா தா குழு மிம்மா துக்கிரசமுல்லாகி அழகி, அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் உண்ண மாட்டேங்கிறீங்க? அல்லாவின் பெயரை சொன்ன பிறகு ஏன்டா உண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்தாச்சு. அப்புறம் ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற? அல்லா பேரை சொல்லி அர்த்தம் லைசன்ஸ் கொடுத்துறான், அனுமதி வாங்கியாச்சு அல்லாட்ட. அப்புறம் என்ன உண்ண மறுக்கிற அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதில் குர்பானியாக அர்த்தம், அல்லாவின் பெயரை சொல்லி குர்பானி கொடுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் ஏன் இருக்கிறேன்னு கேட்குறானா? பொதுவாக அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்துட்டா உண்ணணுங்கிறானா? அந்த வசனத்தில் அது சொல்ல இல்லை. அதே மாதிரி வந்து 6:121 இந்த வார்த்தை வருது, இஸ்முல்லாஹி அழகி. எப்படி வருது? ஒலா தாக்குள் நீங்கள் சாப்பிடாதீர்கள், மிம்மாலம் இதுக்கொரு இஸ்முல்லாஹி அழகி, அல்லாவின் பெயர் கூறப்படலையே அதை சாப்பிடாதீங்க. இது எதுக்கு வருது? அல்லாவின் பெயர் கூறப்படாட்டி சாப்பிடாதீங்க என்பது குர்பானு கொடுக்காதீங்கன்னு அர்த்தம் வருதா? சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம் வருதா? அல்லாவின் பெயரை கூறுதல் என்று பிராணிகளுக்கு சொல்லப்பட்டால் குர்பானியைத்தான் குறிக்கும் தானே சொல்ல வர்றாரு. அல்லாவின் பெயரை கூறுதல்னா குர்பானியை குறிக்கும்னு சொல்வதற்கு ஆதாரம் என்ன? வேறு வசனங்கள் இருக்குன்னு தான் எடுத்துக்காட்டுறாரு. அந்த வேறு வசனங்கள் எதுவுமே என்ன செய்யலை, அந்த கருத்தில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி 6:138 எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அன்ஆமுன் லா எதுக்குருஸ்மன் லா எதுக்குருன்னு இஸ்மல்லாஹி அலைஹா, சில கால்நடைகளை வந்து அல்லாவின் பெயர் சொல்லாமல் இவங்க அறுத்து திங்கிறாங்க அப்படின்ற மக்கத்து காஃபியர்களை பற்றி கண்டித்து சொல்லக்கூடிய வசனம் 6:138. அங்கே என்ன அர்த்தம்? அல்லாவின் பெயரை கூறி அறுக்காமல் சும்மா சாவடித்து சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே அறுத்தல் வருது. அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது அறுத்தல்ங்கிற அர்த்தத்துக்கு வருதே தவிர எதுக்கு வரல? குர்பானை கொடுத்தல், அறுத்து பழியிடுதல், அதன் குர்பானி அறுத்தல்னா நமக்கு வச்சுக்கிறது அர்த்தம். அறுத்து பழியிடுதல் என்று சொன்னால பழின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? அந்த குர்பானிங்கிறதுக்குரிய தமிழ் சொல்லாகத்தான் பழியிடுதல்ங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அறுத்து பழியிடுதல்ங்கிற அது ஒரு விஷயம் வந்துடுது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த அந்த எடுத்துக்காட்டின வசனங்களில் எல்லாம் அல்லாவின் பெயரை கூறுதல் என்கிற ஒரு விஷயம் எதுக்கு வருது? பிராணிகள் மீது. பிராணிகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது அறுத்து சாப்பிடுவதற்கு உள்ளதாக வருகிறது என்பதற்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் அந்த சொல்லு வந்தாலேயே குர்பானியை தான் குறிக்கும்னு சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? அறுத்து சாப்பிட்றது தான் பேசு. குர்பானின்னு சொல்வதாக இருந்தால் குர்பானியை தான் சொல்லுதுன்னு வேறு ஆதாரத்தின் காட்டணும். அல்லாவின் அந்த வசனத்துக்கு நம்ம வேறு அர்த்தம் செய்கிறோம். அதுக்கு அவர் சொல்வார், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அல்லாவின் பெயரை கூறி அறுத்தல் கூட அந்த அர்த்தத்தில் அர்த்தம் கிடையாது என்பதை நான் சொல்கிறேன். அவங்க வாதப்படியே அல்லாவின் பெயரை கூறுதல் வந்துருச்சு. பிராணிகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் வந்து விட்டது என்று சொன்னால் அது அறுத்து பழியிடுது தான் அர்த்தமே தவிர வேறு அர்த்தம் இல்லைன்னு வாதிட்டீர்களே, ஆனால் அதுக்கு நீங்கள் காட்டின ஆதாரம் அப்படி இல்லையே. அந்த ஆதாரத்தில் ஒன்று கூட என்னத்தை குறிக்கலையே? அல்லாஹ்வுக்காக அறுத்து பழியிடுவதை குறிக்கலையே, அறுத்து திங்கிறது தானே சொல்லுது. அதெல்லாம் அறுத்து சாப்பிடுவதை இன்னும் சொல்ல போனால் இந்த வசனம் உங்கள் அர்த்த பிரகாரம் இந்த வசனம் ரிசுக்குன்னு வேறு வருது. அல்லாவின் பெயரை கூறப்பட்டதை ரிசுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, என்ன உணவாக தந்திருக்கிறான் என்று சொல்லி இன்னும் சொல்ல போனால் அறுத்து உண்பதை தான் அது குறிக்குது உங்கள் வாதப்படி. அப்போ அறுத்து உண்ணுதல் என்கிற அர்த்தம் வரக்கூடிய ஒரு ஆயத்தை வைத்துக்கொண்டு குர்பானி கொடுக்கறதுக்கு இப்படி ஆதாரமாக்குறீங்க உங்கள் வாதப்படி. உங்கள் அர்த்தம் வந்து சரியில்லை,
அது ஏன் சரியில்லைன்னு விளக்குறேன். உங்கள் அர்த்தம் அப்படி வச்சுக்கிறோம், எப்படி வச்சுக்கிறோமோ நாம் அர்த்தம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்த கால்நடைகளை உங்களுக்கு தந்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தும் விதமாக அல்லாவின் பெயரை கூற வருவார்கள் அப்படின்னு நான் அர்த்தம் செய்கிறேன். அந்த நன்றி செலுத்த விதமாக அர்த்தம் செய்யக்கூடாது, அவங்க வாதம். அர்த்தம் செய்யக்கூடாது, வேறு எப்படி அர்த்தம் செய்யணும்? அல்லாவின் பெயரை கூறி அறுப்பதற்கு வருவார்கள் அர்த்தம் செய்யணுங்கிறீங்க. ஓகே, அப்படி வச்சுக்கிறோம். ஏன் அர்த்தம் வச்சாலும் சரி, உங்கள் அர்த்தம் வச்சாலும் சரி, குர்பானி எங்கே வருது? அல்லாவின் பெயரை கூறி அர்த்தம் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அப்போ சாப்பிடுவதை பற்றி பேசக்கூடிய ஒரு சொல் குர்பானியைத்தான் குறிக்கிதுன்னு நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது குர்பானியை குறிப்பது என்று சொல்வதற்குரிய சான்று நீங்கள் தனியாக காட்டுங்க. அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்தல் மட்டும்தான் அங்கே வருது. அப்போ வந்து அந்த வாதம் வந்து அடிபட்டு போயிடுது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு வாதம் வைக்கிறார். அதாவது இந்த விடயம் பாருங்கள், போடுங்க. கேள்வி என்னென்னா, அந்த வசனம் வந்து அந்த வார்த்தை வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுவதற்காக அப்படின்னு சில மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு ஏற்படுது. அப்போ அந்த நன்றி உண்மையிலே வந்து நன்றி கூறுவதற்காகத்தான் அந்த வசனம் சொல்லுதா, அல்லது அறுப்பதை மட்டும்தான் குறிக்குமா? அது அந்த வாசகத்துக்கு இப்போ நம்ம குரானில் வேறு இடத்துல வருது, மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன பொருள் கொள்கிறோமோ அது மாதிரி இந்த இடத்துல பொருள் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, மற்ற இடத்துல உள்ள பொருளை இந்த இடத்துல கொள்ள முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. இது வந்து அந்த அறுக்கிறது அதன் மீது கூறுதல் அல்ல, அதற்காக கூறுதல், கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாவின் பெயர் கூறுதல் அப்படின்னா அல்லாவை புகழுதல், அல்லாவை நினைவு கூறுதல், அல்லாவுக்கு நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் வருமே தவிர இது அறுக்கிறதுங்கிற அர்த்தத்தை குறிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாதம் ஏற்புடைய வாதமாக தெரியலை. ஏன் தெரியலன்னா பின்னாடி உள்ள வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனம் முடிஞ்ச உடனே எதுக்குருஸ்மல்லாஹி ஐயாமி மாலுமாத்தின் அலாமா ரசகம் இம் பஹீமத்தில் நாம் அப்படின்னு முடிஞ்சு அதுக்கு அடுத்த சொற்சொடர் எப்படி ஆரம்பிக்கிறதுனா இப்போ குழு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், அவன் மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுங்கள் அப்படின்னு வருது. அதிலிருந்து சாப்பிடுங்கள் அப்படின்னா எதிலிருந்து சாப்பிடுங்கள்? அதிலிருந்து அப்படின்னு அது இதுன்னு பேசுகிறாலே மேலே எதை பற்றி பேசணுமோ அதைத்தான் கீழே அது இதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மேலே பேசுனது நன்றியை பற்றி பேசலை, அறுக்கிறத பற்றி தான் பேசுதுன்னு விளங்குது. ஏன்னா நன்றி எப்படி சாப்பிட முடியும்? அதிலிருந்து சாப்பிடுதல் அப்படின்னா நன்றி சொன்னதிலிருந்து சாப்பிடுதல், அல்லாஹ் நினைவு கூர்ந்ததுலேருந்து சாப்பிடுதல்னு அர்த்தம் வைக்க முடியாதுல்ல. அப்போ அறுத்ததுலேருந்து சாப்பிடுதல்ங்கிறது தான் நேரடியாகவே நமக்கு புரியுது. இப்போ இந்த பின்னாடி உள்ள வார்த்தையை வச்சு குரானில் உள்ள அந்த வசனத்தை வெளியில் அங்கிட்டுங்கிட்டு அப்படியெல்லாம் யோசிக்காமல் அந்த வசனத்தினுடைய முன்னாடி வாசகம் பின்னாடி வாசகம் எல்லாத்தையும் வச்சு நம்ம சிந்தித்தாலே இந்த சொல்லுக்கான அர்த்தம் வந்து அறுக்கிறத பற்றி தான் பேசுதே தவிர இது நன்றி கூறுவதை பற்றி பேசலைங்கிறது அதிலிருந்தே நமக்கு விளங்குது. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த வசனத்தில் வந்து நான் ஒரு அர்த்தம் செய்கிறேன்ல, நான் என்ன அர்த்தம் செய்கிறேன் இல்லை, எது குருஸ்மல்லாஹி அலாமா ரசக்கஹும் மின் பஹீமத்தில் அண்ணாம், நான் கால்நடைகளை வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்கு வருவார்கள், நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, கால்நடைகள் எல்லாம் தந்திருக்கிறான் அதுக்கு நன்றி செலுத்துவோமே என்பதற்கு வருவார்கள் என்கிற ஒரு அர்த்தம் நான் செய்யணும்னு சொல்கிறேன். அதை சொல்லும்போது கூட அவர் நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறார்னா வேறு விதமாக அதை திரித்து சொல்கிறார். நான் சொல்வது என்ன சொல்கிறேன்ட்டு கேட்டால், அகராதி பிரகாரம் அரபு வழக்க பிரகாரம் ரெண்டு அர்த்தமும் செய்யலாம். அவங்க சொல்கிற அர்த்தம் அந்த மொழியில் இல்லைன்னு நான் சொல்லலை. அதை கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்பதற்கு வந்து அறுத்தல் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, கால்நடைகளை வழங்கியதற்காக நன்றி கூறுதல்ங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ரெண்டு அர்த்தத்தில் அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம்ங்கிற குரானுக்கு மாற்றமான வேறு ஒரு வசனத்துக்கு மாற்றமாக வருதுல்ல, இப்போ மத்த மத்த பில் உம்ரத்தி இல்ல ஹஜ்ஜி, யார் வந்து தமத்துவம் ஹஜ்ஜி செய்கிறானோ இப்போ மஸ்தைசர மினல் ஹதி, அவன் தான் குர்பானி கொடுக்கணும், ஹஜ்ஜி மட்டும் செய்கிறவனுக்கு இல்லை. ரசூல்லாவும் ஹஜ்ஜி மட்டும் செய்யும்போது என்ன செய்யலை, குர்பானி கொடுக்க சொல்லலைன்ட்டு ஆதாரம் இருக்குது. அதுக்கெல்லாம் மாற்றமாக வர்றதுனால மொழி அடிப்படையில் ரெண்டும் செய்யலாம். நல்லா விளங்கிக்கிறங்க, அல்லாவின் பெயரை அதன் மீது கூறுதல் அந்த சொல்லுக்கு வந்து மொழி அடிப்படையில் அறுத்தல் என்றும் அர்த்தம் செய்யலாம். மொழி அடிப்படையில் அதை வழங்கியதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை கூறுறது, பெருமைப்படுத்தி கூறுவது என்றும் ரெண்டு அர்த்தம் செய்யலாம். நான் சொன்ன வாதம், பழைய வாதம் என்னன்னு கேட்டால், இரண்டு அர்த்தமும் செய்யலாம். ஒரு அர்த்தம் செய்தால் நம்ம செஞ்ச அர்த்தத்தை நம்மளை மறுக்கிற மாதிரி வருது. நீங்கள் குர்பானி கொடுக்கறது அப்படி ஒரு அர்த்தம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அப்போ ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம்னு ஆகிவிடுகிறது. ஆனால் யாருமே ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லைங்கிறீங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அப்போ வந்து அல்லாஹ் சும்மா நன்றி செலுத்தால்பியா தகமீது அந்த நாட்களாக தானே செய்வோம். அந்த நாட்களில் வந்து அல்லாஹ் வழங்கியதற்காக வேண்டி இப்படி ரெண்டு அர்த்தமும் செய்யலாங்கிறதா நான் சொல்கிறேன். அது செய்யக்கூடாது, இதான் செய்யணும்னு நான் சொன்னதாக அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு, அப்படி நம்ம சொல்லவே இல்லை.
நாம் சொல்வது என்னன்னு கேட்டால் இரண்டு அர்த்தமும் செய்யலாம். ஆனால் உங்கள் அர்த்தம் செஞ்சாலும் அது குர்பானியை குறிக்காதுங்கிற ரெண்டாவது விஷயம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ இந்த அர்த்தம் நான் செய்கிறேன்ல, இது அந்த மொழியில் உள்ளதா இல்லையா அதை பார்க்கணும். எந்த அர்த்தம்? கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல். கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை, ரெண்டு அர்த்தம் ரெண்டு சொல்லி வழங்கிக்கிறங்க. கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை கூறுதல்னா, அவன் வழங்கினதுக்கு நன்றி செலுத்த விதமாக அவனை பெருமைப்படுத்தி கூறுதல்ங்கிற கருத்து அதில் அடங்கியிருக்குது. கால்நடைகள் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் அது சொல்லி அறுக்கிறது என்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இரண்டு அர்த்தம் இருக்குது. இந்த இரண்டு அர்த்தத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் அர்த்தம் அது அர்த்தம் இல்லைங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த இந்த ஒட்டுமொத்த அம்சத்தை வைத்து பார்க்கும் பொழுது, வேறு குர்ஆன் வசனம் வேறு ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது, ஹஜ்ஜிக்கு குர்பானிக்கு சம்பந்தமே இல்லையே, ஹஜ்ஜை பற்றி சொல்கிற இடத்தில் இந்த இடத்துல சொல்லப்படும் குர்பானியை சொல்லப்படுமே, ஆனால் குர்பானி அவசியம்னு வந்துருமே என்பதற்காக வேண்டிதான் வழங்கியதற்காகங்கிற கருத்தை நம்ம கொடுக்குறோம். இது நானாக கொடுக்குறேன், நான் மட்டுமா கொடுக்குறேன்? ஏராளமான அறிஞர்கள் அந்த அர்த்தத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த மொழியில் அப்படி புரிந்து கொள்ள இடம் இல்லாட்டி கொடுப்பார்களா? மற்ற விஷயத்தில் நம்ம யாரையும் தக்லீது பண்ண முடியாது. மொழி விஷயத்தில் வந்து அந்த மொழி பேசுகிறவங்க அந்த அர்த்தம் செஞ்சாங்கன்னா இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மொழி பேசக்கூடியவர்கள் வந்து அந்த கருத்து இருக்குது. எதனால் அந்த அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குர்பானிங்கிற அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியங்கிற கருத்து வந்து விடும். ஆனால் ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லை எல்லோரும் கருத்து பிரகாரமும். அதனால் என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் வந்து கால்நடைகள்லாம் தந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, ஹஜ்ஜிக்கு வந்த பிறகு அந்த உள்ளூரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஹஜ்ஜி பிறனாலே குர்பானி கொடுப்பாங்க. ஹஜ்ஜிக்காக வேண்டி இல்லை, நிறைய அறுத்து போடுவாங்க. அப்போ வெளியூரில் இந்த வர்றவனுக்குலாம் வகையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்த பிறனா அந்த மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற காலத்தில் இறச்சி பஞ்சம் தான் வருமா? மூட்டை மூட்டையாக மழை மழையாக குவிச்சு வச்சுருப்பாங்க, இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி. அப்போ தாறுமாறாக அந்த ரிஸ்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா மக்கள்லாம் அந்த ஹஜ்ஜி காரணத்துக்காக வேண்டி குர்பானி இல்லாவிட்டாலும், அந்த பொதுவாக அந்த ஊர் மக்கள் குர்பானி கடமை இருக்கும்ல, அங்கே கொடுக்க தானே செய்வாங்க. சாதாரணமாக ஹஜ்ஜி இல்லாமல் இருந்தாலும் நிறைய குர்பானிகள்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதை சாப்பிடுவாங்க, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துங்க, நிறைய சாப்பிட்லாம், நிறைய தாராளமாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற கருத்து தான் அதில் வரும் என்று நான் சொல்கிறேன்ல. இதை நான் மட்டுமா சொல்கிறேன்? எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தஹ்ரீர் ஓ தன்வீர், அது போடுங்களேன், டெக்ஸ்ட்டு தான், டெக்ஸ்ட்டு தான். தஹ்ரீர் ஓ தன்வீரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நான் மட்டும் சொல்ல, இது ஒரு தஃப்சீர், இந்த வசனத்திற்கு தஃப்சீர் சொல்லக்கூடிய ஒரு புக்கு அது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒய் யஜூசு அன் தகூன அலா பிமா அனா லாமித் அலீல். இதெல்லாம் நான் புதுசாக சொல்லலை, இதை ஆரம்பத்தில் நான் இதை விளக்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அர்த்தம் வழங்கியதற்காகங்கிற அர்த்தம், அரபியில் இல்லாத ஒரு அர்த்தத்தை நான் செஞ்சிட்டோங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அரபி மொழியில் இல்லாத ஒரு அர்த்தமாக இருந்தால் இவ்வளோ தஃப்சீர்களில் அந்த அர்த்தம் கொடுக்கலாம்னு சொல்லுவான், ரெண்டும் கொடுக்கலாம்னு தான் எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி எப்படி சொல்கிறாங்க, யஜூசு அந்த கூண அலா பிமா ஆனால் லாமி தாலில். இந்த அலா என்கிற ஒரு சொல், அலாமா ரசகம் இருக்குல்ல, அதன் மீதுண்டு, மீதுங்கிற அர்த்தம் கிடையாது, லாமுடைய அர்த்தம். லாம்னு அதற்காக, அலாமா ரசகஹும் என்றால் லிமா ரசகஹும், அந்த அல்லாஹ் வந்து கால்நடைகளை வழங்கியதற்காக என்று பொருள் கொள்வதும் கூடும். யஜூசுன்னா அனுமதி இருக்கிறது, இலக்கணம் அனுமதிக்கிறது, அகர மொழியில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒல் மானா. அப்போ என்ன கருத்து என்று சொன்னால், லி எதுக்குரு இஸ்மல்லாஹி, அல்லாவின் பெயரை கூறுவதற்காக, லி அஜ்லி மா ரசகஹும் மின் பஹிமத்தில் அண்ணாம், கால்நடைகளை அவர்களுக்கு ரிசுக்காக வழங்கிய காரணத்திற்காக. லி அஜலி, அலா என்கிற வார்த்தைக்கு வந்து லி அஜலின்னு போட்டு என்ன செய்கிறாங்க, இந்த அர்த்தம் இல்லவே இல்லைங்கிறார் அவர், இருக்குங்கிறாங்க அவங்க. அதையும் சொல்கிறாங்க, ரெண்டில் எது பொருத்தம்னு பார்த்து அர்த்தம் செய்யணும். இலக்கணம் அப்படி ரெண்டும் செய்யலான்டா ரெண்டையும் செஞ்சிட முடியாது. எனக்கு விருப்பமானது நானும் உங்களுக்கு விருப்பமானது நீங்களும் செய்ய முடியாது. இரண்டுக்கும் அந்த சொல் இடம் தருது, எந்த அர்த்தம் செய்வது பொருந்தும் அந்த அடிப்படையில் நம்ம அதை இதை தேர்ந்தெடுக்கிறோம். அது கிராமரில் இல்லாத அர்த்தம் நம்ம சொல்லவே இல்லை. அதன் மீது கூறுதல் என்பதற்கு அறுத்தல் என்ற அர்த்தமே கிடையாது என்று நான் சொல்லவே இல்லை. அப்போ இது ஒரு ஆச்சா, இன்னொரு தஃப்சீரை பாருங்கள், அப்படி கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த ஒன்று இருக்குன்னு கேட்டால், தஃப்சீருல் காசிமி மஹாசினு தாவீரில் சொல்கிறாரு, அக்கூலு நான் சொல்கிறேன், அந்த நூலாசிரியர் சொல்கிறாரு, அது குர்ஆனுடைய விரிவுரை தஃப்சீர் புக்கு. தஃப்சீரெல்லாம் ஆதரவுறுத்துறேன்னு சொல்லக்கூடாது, முழுக்கி எடுத்துக்கிறேன் அவனுக்கு தான். மசாயில் அகீதா கொள்கைக்கு தான் அவங்க சொன்னதை கரெக்டாக உரசி பார்க்கணும். அந்த லாங்குவேஜில் இருக்குதா என்பது அவங்க லாங்குவேஜ் அறிஞ்சவங்க, அந்த லாங்குவேஜில் இருக்குதா என்பதை வந்து அந்த அவங்க அந்த மொழியில் இருக்க போய் இந்த அர்த்தம் செய்கிறாங்க. அக்குள் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார்,
லா எபூது அந்தக்குன் அலா தாலீலியத்தன். இந்த அலா என்பது காரணம், இதற்காக தாலீலன்னா இதற்காக அதற்காக என்ற அர்த்தத்தை கொடுப்பது வந்து தூரமானது அல்ல, மூலியில் உள்ளது தான். ஒல் மானா, இதன் கருத்து என்னவென்றால், இல்லை எதுக்குரு சுமல்லாஹி வஹதஹு, அல்லாவை மட்டும் பேரை கூற வேண்டும். ஃபி தில்கல் ஐயாமி, அந்த நாட்களில், பி ஹம்திஹி, அவனை புகழ்ந்து, ஒரு சுக்குரஹி, அவனுக்கு நன்றி செலுத்தி, ஒரு தஸ்பீஹி, அவனுக்கு தஸ்பீஹி செய்து புகழ வேண்டும். லி அஜலி மா ரஜகஹும் மின் தில்கல் புஹுமி, இந்த கால்நடைகளை அல்லாஹ் ரிசுக்காக வழங்கிய காரணத்திற்காக. என்ன ஃபைன்னு ஹுவர் ரஸ்ஸா குலஹா வஹதஹு, அவன் தான் அது ரிசுக்கு தந்தவனாக இருக்கிறான், அவன்தான் இந்த வரல இந்த குடையை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்ற காரணத்திற்காக. அந்த நாளில் வந்து நிறைய திங்க கிடைக்கிற காரணத்தினால நீங்கள் அல்லாவுக்கு என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்க, அல்லாவை போற்றி புகழ்ந்துக்கிட்டுறீங்க என்று அர்த்தம் கொடுக்கலாம். மொழியில் இருக்குது, மொழியில் இருக்க போய் தான் கொடுக்கலாம்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து தப்சீர் இப்னு அரஃபா, அவருடைய தப்சீரில் என்ன செய்கிறாருன்னா, அலா அலா என்கிற சொல், அலாமா ரசக்க மீதுன்னு இருக்குல்ல, இந்த அலா என்கிற சொல் ஹுனா லி தாலீலி, இந்த இடத்தில் அலா என்கிற சொல் வந்து மீது அர்த்தம் கிடையாது, தாலீல் என்றால் இதற்காக அதற்காக அந்த அர்த்தத்துக்கு உரியது என்று சொல்லிவிட்டு, லி அஜ்லி மா ரஜகஹும், அவர்களுக்கு ரிசுக்களித்த காரணத்திற்காக இதை சொல்லிட்டு அவரை இப்னு அரஃபா சொல்லுகிறாரு. ஹஸ்பமா காலகு இப்னு மாலிக், இப்னு மாலிக்கு சொன்ன பிரகாரம். இப்னு மாலிக்னா யாரு, நஹு இலக்கண புஸ்தகத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துலாம் பாடமாக சொல்லி கொடுக்குறீங்க அல்ஃபியா, அதை எழுதினவர் இப்னு மாலிக். இப்னு மாலிக் அந்த இலக்கணத்தில் இருக்குது என்று சொன்ன அடிப்படையில் இந்த அலாமா ரசகம் என்றால் வழங்கியதற்காக என்று அர்த்தம் இருக்குது. அது உங்கள் அர்த்தத்தை நான் மறுக்கலை, அகராதிப்படி கருத்துப்படி மறுக்கிறோம், மசாயில்படி அது மறுக்க வேண்டிய அர்த்தமாக போயிடுது. இலக்கணப்படி அந்த அர்த்தம் உண்டான அந்த அர்த்தம் உண்டு தான், அது ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல பாருங்கள், ஏராபுல் குரானில் அவர் சொல்கிறாரு, அதாவது மானா அலா, அலா என்பதற்கு இந்த இடத்தில் அர்த்தமாவது அத் தாலீலு, இதற்காக. தாலீல்னா ஒரு காரணத்திற்காக, காரணத்துக்கு உரிய சொல்லாக இருக்கும், மீது என்கிற அர்த்தத்துக்குரிய சொல் இல்லை. இது போன்ற இது போன்று தான் லித்து கப்பீருல்லாஹ அலாமாக தாக்கும், இதே மாதிரி வரக்கூடிய ஒரு ஆயத்தை எடுத்துக்காட்டுறார். லித்து கப்பீருல்லாஹ, அல்லாஹை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அலாமாக தாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மீதுன்னு அர்த்தம் கிடையாது, அலா தான் வந்திருக்குது. அலாமாக தாக்கும்னா நேர்வழி காட்டியதற்காக. இந்த வசனத்தில் எப்படி எல்லாரும் காகன்னு அர்த்தம் செய்கிறீர்களோ அந்த மாதிரி இங்கேயும் செய்யுங்க, செய்யலாம். அலாண்டு வந்தால் மீது தாண்டு பிடிக்க தேவையில்லை, மொழியில் இருக்குது, அதுவும் பிறநாளை பற்றி சொல்லக்கூடியதான். அந்த அடுத்த ரித்து கபீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் இருக்கிறத, அதுவும் பிறநாளை பற்றி பேசக்கூடியதாக தான் இருக்கிறது. அப்போ பிறநாளை பற்றி பேசக்கூடிய அந்த வசனத்திலே லித்து கபீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் என்கிற சொல், உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அல்லாவை பெருமைப்படுத்துங்கன்னு ஒரு வசனம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல அலா தானே இருக்குது, அலாவுக்கு மீதுன்னு அர்த்தம் செய்யலையில, அந்த மாதிரி இங்கேயும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அர்த்தம் இருக்குங்கிறார். அதே மாதிரி இந்த ஜாதுல் மசீர் அவங்க அந்த தப்சீரில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஒய் அகுத்தமிழோ ஐய கூண திக்ரு, கூறுதல் எது குருன்னு வருதுல, இந்த கூறுதல் என்கிற ஒரு சொல், இந்த ரமீல் ஜிமாரி கல்லை எரியும் பொழுதும், ஓ தக்பீர் தஷ்ரீக்கு, தஷ்ரீக்குடைய நாட்களில் தக்பீர் சொல்வதன் போதும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவாங்களே, அதை குறிக்கிது. பால்நடை அறுக்கிறத குறிக்கலையா, எதை குறிக்கிது, அந்த நாட்களில் வந்து என்ன செய்வாங்க, கல்லறியும் போது தக்கி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவாங்க, தஷ்ரீக்குடைய நாட்களில் பெருமைப்படுத்திக் கொள்வார்கள்னு சொல்லிட்டு, இல்லை அன்னல் ஆயத்து ஆமத்தும் ஃபீ தாலிக்க, இந்த ஆயத்து அதற்கெல்லாம் இடம் தரக்கூடிய வகையில் ஒரு பொதுவாக அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நான் மட்டும் புதுசாக சொல்லிட்டேன், அப்படி ஒன்றும் இல்லை. வழிந்து வழிந்து சொல்கிறதுக்கு இப்போ தான் நமக்கு சர்ச்சை இருக்குது, வழிந்துக்கிட்டு சொல்கிறோம். அவங்க எதுக்கு வழிந்து சொல்கிறாங்க, மொழியை சிந்திக்கிறாங்க, அதாவது கொடுத்ததற்காக என்றும் அர்த்தம் செய்யலாம், அதன் மீது அல்லாவின் பேரை கூறுங்கள் என்கிற அர்த்தமும் செய்யலாம் மொழியில். ஆனாலும் அந்த அர்த்தம் செய்ய இடம் இருக்கிற மாதிரி இந்த அர்த்தமும் செய்யலாம். சில ஆளுக்கு அந்த அர்த்தம் தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறார்கள், சில ஆளுக்கு இந்த அர்த்தம் தான் சிறப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள், சில ஆளுக்கு ரெண்டில் எது வேணாலும் செஞ்சுக்கிறலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ மேட்டர் என்னென்னு கேட்டால், இந்த அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி இப்படி ஒரு அர்த்தம் வராது, வழங்கியதற்காகங்கிற அர்த்தம் மொழியில் கிடையாது, அப்படி மொழியில் கிடையாதுன்னு எப்படி சொல்லுவீங்க, மொழியில் இருக்குது. அதே மாதிரி இப்னு ரஜபுல் ஹம்பலி அவருடைய தப்சீல் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது இன்ன திக்ரஹு அலாமா ரசக்னா மின் பஹீமத்தில் அண்ணாம், பஹீமத்துல் அண்ணாம் மின் மீது, அதை கால்நடைகள் மீது அந்த பெயரை கூறுதல் என்கிற ஒரு விஷயம், லைசஹு திக்ரஹு அல்லது தபாயிஹி,
அறுக்கும்போது பேரை சொல்லுமா அந்த அர்த்தம் இல்லைங்கிறார். எது இல்லைங்கிறாரு, இந்த இந்த ஆயத்துக்கு அர்த்தம் லைசஹுவ திக்ரு அல தபாயிஹி, அறுக்கப்படுற பிராணியின் மீது பேரை சொல்லும் பிஸ்மில்லான்னு சொல்லுவோமே அந்த அர்த்தம் இல்லை. பல் திக்ருஹு ஃபி அய்யாமில் அஷ்ரி குல்லிஹா, பத்து நாட்களிலும் அவனை போற்றி புகழ்வதற்கு உரியது. அறியப்பட்ட நாட்கள் வருதுல, அந்த அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது பத்து நாள் என்று சொல்லிவிட்டு அந்த பத்து நாட்களும் அல்லாவை போற்றி புகழ்ந்துக்கிட்டே நீ அதுக்காக நீ வாங்க ஹஜ்ஜிக்கு. நீங்கள் ஹஜ்ஜிக்கு எதுக்கு வரணும்னு கேட்டால் அந்த நாட்களில் அல்லாவுடைய பெயரை என்ன செய்யணும் நீங்கள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி சுக்குரன், அதாவது அல்லா நியமத்தை ரிசுக்குகிலாம் என் பகிமத்தில் அண்ணாம், இந்த கால்நடைகளை நமக்கு ரிசுக்காக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே அந்த ஒரு விஷயத்திற்கு நன்றி செலுத்தும் முகமாக இதுதான் அர்த்தமே தவிர அறுத்தல் என்கிற அர்த்தம் கிடையாது. அறுக்கும்போது பெயர் சொல் அந்த இல்லைன்னு ஒரு சொல்கிறார், இப்போ ரெண்டு இருக்குன்னு ஒரு சொல்லாமல் அவர் அதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி அதை இதே இடத்த இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உள்ள அசகு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் சரியான கருத்து என்னென்னு கேட்டால் இன்னமா உரித திக்ருஹு சுக்ரன் அலா நியமத்தை தஸ்ஹீரி பஹீமத்தில் அண்ணாமில் இபாதி, அடியார்களுக்கு கால்நடைகளை வசப்படுத்தி எல்லாம் கொடுத்துருக்கிறானே அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் பெயரை கூறுவதற்கு வாருங்கள். ஹஜ்ஜிக்கு வரும்போது எதுக்கு வாங்க, இந்த கால்நடைகளில் தான் பிரயாணம் செஞ்சு வருவீங்க, கால்நடைகள் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்குறான், அதன் காரணத்துக்காக வேண்டி அதை அறுத்து சாப்பிட்றீங்க தேவைப்பட்டால் அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைனல்லாக தாலா அலா இபாதிகி பி பஹீமத்தில் அண்ணாமே நேமன் கதீர ஃபைனல் இல்லாஹி தாலா, அல்லாவுக்கு வந்து இந்த கால்நடைகள் விஷயத்தில் ஏராளமான நியமத்துகள் பாக்கியங்கள் இருக்கின்றன என்று பல பட்டியலை போட்டிருக்கிறார்கள் நிறைய பேர்ன்ட்டு சொல்கிறார். இப்போ பேட்டர் என்னென்று கேட்டால் இந்த அர்த்தம் வந்து கால்நடைகளை வழங்கியதற்காக நன்றி செலுத்த வருவார்கள்ங்கிற அர்த்தம் இல்லைங்கிறார். அவர் இல்லாமல் எப்படி பேர் செஞ்சாங்க, ரெண்டு அர்த்தத்தை செய்கிற சில பேர் செய்கிறாங்க, இதுதான் சரின்ட்டு பல பேர் சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன செய்கிறது. அதே மாதிரி ஜாதுல் மசீர் என்கிற அந்த தஃப்சீரில் வந்து அந்த அர்த்தமும் அந்த அர்த்தத்தையும் கொடுத்து விட்டு ஓ யகுத்தமிழு மேலும் சாத்தியம் இருக்கிறது ஐயக்கூன திக்ரு, எது கூண்டு திக்ரு வருதில்ல கூறுதல், அந்த கூறுதல் என்பது அதுக்குள் மஃபூல் இந்த ரமீல் ஜிமாரி கல்லை எரியும் பொழுதும் ஓ தக்பீர் தஷரிக்கு, தஷரிக்குடைய நாட்களில் தக்பீர் சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே இருக்கும்ல தக்பீருடைய நாட்களில், அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ் அதிகமாக தக்பீர் சொல்கிறீங்கல்ல அதைத்தான் சொல்லுது, அந்த குறிப்பிட்ட நாட்களில் போய் குர்பானி கொடுங்கன்னு சொல்லலை, பிராணிகள் அருங்கன்னு சொல்லவில்லை, குறிப்பிட்ட நாட்களில் வந்து அல்லாவை பெருமைப்படுத்துங்கள் என்று தான் சொல்லுதுண்டு. அது ஒரு தஃப்சீரில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தஃப்சீரன் முனிருங்க அந்த கிதாபில் சொல்கிறாங்க, ஒய்தாக்கான திக்ரிஸ்முல்லாஹி அல்லாவுடைய பெயரை கூறுதல் என்பது பிமான் அல் ஹம்தி வ சுக்குரி என்று அர்த்தம் கொடுத்தோமையானால் இப்போ தக்குன அலாலி தாலீலி, அப்போ இந்த அலா என்கிற சொல் காரணத்திற்காக இதற்காக அதற்காக என்கிற பொருளுக்குரியதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை விஷயத்துக்கு வாங்க, அப்போ இந்த மேட்ரு என்னென்னு கேட்டால் இந்த வசனத்தில் வந்து கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்றும் அர்த்தம் செய்யலாம், அது அல்தாபி செய்கிறாரு, மற்ற அந்த கருத்தில் உள்ளவங்கள்லாம் செய்கிறாங்க. கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாவின் பெயரை கூறுதல் என்ற அர்த்தத்தை நான் செய்கிறேன். நான் அர்த்தம் செய்யும்போது என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இலக்கணப்படி அதுவும் செய்யலாம்ங்கிறேன், நல்லா விளைக்கிறேங்க. அவங்க அர்த்தம் செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னு இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க, அவங்க சொன்ன ஒரு அர்த்தம் தான் இருக்குங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்லலை, பல வசனங்கள் நீங்கள் வாசி காட்டுறீங்க, அந்த வசனங்கள்லாம் அறுக்கிறத தான் சொல்லுது, அறுக்கிறத குறிக்கும் என்பதில் ஆனால் குர்பானியை குறிக்காது கண்டிப்பாக, அறுக்கிறத குறிக்கும் எங்கிறீங்கல்ல அந்த கருத்து கொடுக்கலாமான்னு கேட்டால் அகராதி பிரகாரம் கொடுக்கலாம், மொழி அடிப்படையில் கொடுக்கலாம், என்னுடைய அர்த்தமும் கொடுக்கலாம், நான் சொல்லக்கூடிய அர்த்தத்தையும் கொடுத்து இருக்கிறார்கள். இது ரெண்டாச்சா, ரெண்டில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ குர் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து கட்டளையிடுறான், வதின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, நீ வந்து ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய், நீ வெளிந்த ஒட்டகத்திலையும் அவங்க என்ன செய்வாங்க நடந்தும் வந்து வருவார், பெரும் தொலைவிலிருந்தெல்லாம் வருவார்கள், வந்து அல்லாஹ்வுடைய பயன்கள்லாம் அடைவார்கள், அவங்களுக்கு ரிசுக் அளித்ததற்காக வேண்டி கால்நடைகளே ரிசுக்காங்க அதுதான் உணவாக கிடைக்கும், கால்நடைகளை ரிசுக்காக வழங்கியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு வருவார்கள் இப்படின்ற அர்த்தம் செஞ்சால் தான் அந்த ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்துக்கு உகந்ததாக அந்த வசனம் அமையும். ஏன் ஹஜ்ஜி குர்பானி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அவங்க வந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சாங்க, அதிகமான சஹாபாக்கள் வந்து அவங்க வந்து இப்போ கால்நடைகளை வந்து கொண்டு வரலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
போகும்போது பிராணியை கொண்டு போயிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, யாரெல்லாம் பிராணிகளை கொண்டு வரலையோ அவங்க ஹஜ்ஜை மட்டும் செய்யுங்கள், நான் பிராணியை கொண்டு வந்துட்டேன், அதனால உம்ராவை சேர்த்து ஹஜ்ஜை செய்கிறேன். இந்த கருத்துப்பட புகாரி முஸ்லீம் ஏராளமான ஹதீஸ்களில் இருக்கிறது, பிரிக்கிறாங்க அழகாக. அதை ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரு பயணத்தில் செய்ய வந்தால் நீங்கள் வந்து குர்பானி கொடுக்கணும். அது கூட குர்பானியில் வராது, குர்பானி கொடுக்காமல் பத்தனால் நோம்பு கூட வச்சுக்கிடலாம், அது கொடுக்கணும். ஏதோ ஒரு பிராணியை என்ன செய்யணும், அறுத்து பழியிடணும். ஆனால் ஹஜ்ஜி மட்டும் செஞ்சால் என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா சகாபாக்கள் ஒன்றும் கொண்டு வரலை. ரசூல்லாவோட ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அதிகமான பேர் வந்து வீசு நகையும் வெறுங்கையுமா வர்றாங்க. மிக சில பேர் அவங்களுக்கு ஏன்ற ஒட்டகத்தையோ ஒரு ஆட்டையோ கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஹஜ்ஜி கூட ஹஜ்ஜி முடிச்சு நம்ம குர்பானி கொடுக்கணும்னு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரெல்லாம் பிராணிகளை கொண்டு வரலையோ அவர்கள் ஹஜ்ஜை மட்டும் செய்வதாக இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜை செய்யுங்க, உங்களுக்கு குர்பானி அவசியம் இல்லை. யார் வந்து பிராணியை கொண்டு வந்துட்டீங்களோ உங்கள் ரெண்டையும் சேர்த்து செஞ்சுட்டு இந்த பிராணி அறுத்துருங்க. அப்போ என்ன வழங்குது, ஹஜ்ஜிக்கு செய்ய வருபவர்களுக்கு இது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து உம்ராவுக்கு அழைப்பு கொடுக்கல, வதின் ஃபின் நாசிபில் ஹஜ்ஜி உள் உம்ராண்ட வருது, ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுப்பீராக என்று தான் இப்ராஹிம் நபி அழைக்க சொல்கிறான். அவர் காலத்தில் உம்ரா இருந்துச்சான்னு அவங்க தெரியலை. ஆனால் இப்ராஹிம் நபி அழைக்க சொன்னது என்ன, ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்க. ஹஜ்ஜிக்கு அழைத்து கொடுக்கும்போது அங்கே வரக்கூடியவங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லப்படும். ஆனால் உங்கள் வாதப்படி இது குர்பானியை குறிக்கும் என்று சொன்னால் அதற்காகத்தான் வரணும்னு சொன்னால் குர்பானி அவசியம்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லி குர்பானி அவசியம் இல்லைங்கிறீங்க, ஆனால் குர்பானியை தான் குறிக்குதுங்கிறீங்க. இந்த குழப்பத்துக்காகத்தான் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அகராதியில் அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை செஞ்சால்தான் அந்த மற்ற அந்த ரசூல்லா ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜை மட்டும் செய்வதற்கும் ஹஜ்ஜி உம்ராவை செய்வதற்கும் வேறுபடுத்தி சட்டம் சொன்னாங்களே அதுக்கு நிகராக இருக்கும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யாருக்கு ஹதி கொடுக்க சொல்கிறான், ஃபமன் தமத்த பில் உம்ரத்து இலல் ஹஜ்ஜி, உம்ராவோட ஹஜ்ஜை சேர்த்து எவன் செய்கிறானோ இப்போ மஸ்தைசர மினல் ஹதி, அவன் தான் பழிப்பிராணியை கொடுக்கணும்னு குரானில் எல்லாம் சொல்கிறான். பழிப்பிராணி கொடுத்தல் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால் ஹஜ்ஜோடு உம்ராவை செய்தவர்களுக்குன்னு குரான்லையும் இருக்கிறது, ரசூல்லாவுடைய ஹதீஸ்லையும் வருகிறது. ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் நம்ம இந்தியாவிலேருந்து போகிற ஆளுக்கெல்லாம் பழிப்பிராணி கொடுப்பாங்க, ஏன்னு கேட்டால் ஹஜ்ஜு மட்டும் செய்ய போகிறது கிடையாது, அவங்க போய் முதல்ல உம்ரா செஞ்சு விட்டு அதில் ஹஜ்ஜையும் சேர்த்து செஞ்சுட்டு வர்றாங்க. நம்மளாம் குர்பானி தானே கொடுத்தோன்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. யாருமே ஹஜ்ஜை மட்டும் செய்ய போகிறதில்ல, இந்தியாவிலேருந்து போகிற ஆளுக்கெல்லாம் என்ன செய்கிறது, முன்னாடியே போயிடுவாங்க, உம்ரா செய்வாங்க, உம்ரா செஞ்சு விட்டு அதை அப்படியே அது கிட்டத்தில் போனாங்கன்னா ஒரு உம்ராவில் ரெண்டையும் சேர்த்து செஞ்சு முடிச்சுருவாங்க. ஒரு இஹ்ராமிலேயே கொஞ்சம் லாங் முன்னாடி போயிட்டாங்கன்னு சொன்னால் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராமை களைஞ்சிட்டு சாதாரண மனிதராக ஊரில் இருந்துட்டு எட்டாவது நாளைக்கு ஒரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை தனியாக செய்வாங்க. ரெண்டு விதமாக தான் இங்கேருந்து போகிறவங்க செய்வோம், ஹஜ்ஜு மட்டும் செய்ய விரும்ப மாட்டேன் நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு ரெண்டும் கிடைக்கிது நமக்கு, உம்ராவும் கேந்துக்கு கிடைக்குமே என்பதற்காக வேண்டி நம்மளவு தனி ஹஜ்ஜு செய்வதில்லை. ஆனால் கொஞ்சம் வசதியானக்கு நேரம் ஒதுக்க முடியாதவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஏழாம் நாள் போய் இறங்கி எட்டாம் நாள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு மட்டும் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த ஹஜ்ஜு மட்டும் செய்கிறவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள் வைங்களேன். இப்போ என்னென்ன நீங்கள் எதனால் குழம்புறீங்கன்னு கேட்டால், நம்மளாம் ஹஜ்ஜி குர்பானி அறுக்கிறாங்க நிறைய பேர் பார்க்குறோமே, நம்ம கூட குர்பானி சீட்டு வாங்குவாங்களே, அந்த பில்லை போட்டு வாங்கிடுவானே, ஹஜ்ஜிக்கு பணமெல்லாம் வாங்கிடுவானே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் செய்கிற ஹஜ்ஜி என்ன, உம்ராவோடு சேர்த்து செய்கிறீங்க. உம்ராவோடு சேர்த்து செஞ்சால் குர்பானி கொடுக்கணுமே, சட்டம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த வசனம் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சால் குர்பானி கொடுக்க சொல்லுது. ஆனால் அந்த நான் சொன்னக்கூடிய அந்த வசனம் வந்து சொல்லுகிறது உம்ராவோட ஹஜ்ஜி செஞ்சால் தான் ஹதி கொடுக்கணும்னு சொல்லுகிறது. புகாரி முஸ்லீம் உள்பட பல ஹதீஸில் வரக்கூடிய அந்த சம்பவங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு குர்பானி இல்லை, ஹஜ்ஜி உம்ராவுக்கு தான் குர்பானி இருக்குன்னு காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்குதுன்னு பிடிவாதம் பிடிப்பதை விட அது சும்மா அறுக்கிறத சொல்லிட்டுனா தான் நீங்கள் அதை முழுசாக கடைப்பிடிக்க நடத்தும். நீங்களே குர்பானி அவசியத்தை குர்பானியை குறிக்குதுங்கிறீங்க, ஆனால் குர்பானி அவசியம் இல்லைங்கிறீங்க, இது முறைனா தெரியலையா, நீங்களே வாதிடுறீங்க அது குர்பானியை தான் குறிக்குதுன்னு, குர்பானியை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹஜ்ஜி குர்பானி அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை. அப்போ எதை வைத்து குர்பானி ஆதாரம்னு சொல்கிறீங்களோ அதை சட்டமாக்க மாட்டேங்கிறீங்க, அந்த வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு. அதனால் இந்த அர்த்தம் இருக்குதான்னு கேட்டால் அர்த்தம் இருக்குது, நல்லா விளங்கிக்கிறங்க. அறுப்பதற்கு அதன் மீது கூறுதல் என்பதற்கு பிராணிகளை பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதற்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்லலை, மொழியில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு அது பொருந்தாது, இந்த வசனத்திற்கு ரெண்டு அர்த்தத்தில் இந்த அர்த்தம் தான் பொருத்தமானது என்று நம்ம சொல்கிறோம். இதை வித்தியாசப்படுத்தி விளங்காமல் அந்த வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அப்போ அறுத்தல் என்றால் குர்பானியத்தை குறிக்கும், இன்னொன்று பாருங்கண்ணா, அதை பாருங்கள்.
மூட்டில் இருக்கு, மூட்டு போட்டு மக்களுக்கு வழங்குதுல. குர்பானின்னு பேசாதீங்க, அறுக்கிறதுன்னு வச்சிருக்கீங்க, குர்பானின்னு பேசாதீங்க. ஏன்னா அப்போ குர்பானி என்பது ஒவ்வொரு இடத்திலும் கூட சில கேள்விகள் வருது. என்னன்னா அது வந்து பொதுவாக அந்த வசனம் வந்து குர்பானியை குறிக்கல, அறுக்கிறதை தான் குறிக்குது அப்படிங்கிற சில கருத்துக்கள் வருது. அதையே நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதே இந்த இதுக்காக வேண்டி, அதாவது இந்த அறுத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் அப்படிங்கிற பொருள், குர்பானின்னு பொருள் கொடுத்தா ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் குர்பானி கொடுக்கலாம்ங்கிற கருத்து வந்துருமேன்றதுக்காக வேண்டி அப்படி ஒரு வலிந்து சொல்லப்படுற ஒரு வியாக்கியானம் தான். அங்கே வந்து வெறுமனை அறுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, குர்பானின்னு பேசாதீங்க, அறுக்கிறதுன்னு வச்சிருக்கீங்க, குர்பானின்னு பேசாதீங்க. ஏன்னா அப்போ குர்பானி என்பது ஒவ்வொரு இடத்திலும் குர்பானி குர்பானி என்று குறிப்பிட்டால் குர்பானி பேசப்படுது. குர்பானி சம்பந்தமாக பேசப்பட்ட எல்லா இடங்களிலும் அந்த குர்பானிங்கிறது சேர்த்து தான் பேசப்படும். இல்லாமல் பேசப்பட்டால் அது வந்து வெறுமனை அறுக்கிறது அப்படின்னு பொருள் கொண்டால், அப்போ எத்தனையோ ஹதீஸ்களில் குர்பானியை பற்றி பேசுறது வெறுமனை அறுக்கிறத வாசகத்தை பயன்படுத்திருக்காங்க சொல்லா. உதாரணத்துக்கு சொல்லுங்க, மன் தபஹா கபிலா அஞ்சு சல்லிய ஃபல் யதுபஹ உஹ்ரா மக்கானஹு மக்கானஹா. அதை சொல்ல என்ன சொல்கிறாங்க, யார் தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டாரோ அவர் வேறொன்று திரும்ப அறுத்துருட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன வருது, உலுஹையா குர்பானி அந்த மாதிரி சொற்கள்லாம் பயன்படுத்தலை. முன்னாடி அறுத்தவர் பின்னாடி அறுத்துட்டு அப்படின்ட்டாங்க. அறுத்தலுங்கிற சொல்லு மட்டும்தான் இருக்குது. அறுக்கிறதுன்னு சொன்னால் அது சாதாரண அறுத்தல், அது குர்பானி அறுத்தல்னு சேர்த்து சொன்னால் மட்டும்தான் அது குர்பானி அறுத்தல் குறிக்கும்னு அப்படி நம்ம பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய சூழல், அது எந்த இடத்துல சொல்லப்படுது, அதனுடைய முன்பின் தொடர், அது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணும் பொழுது இது குர்பானியா குர்பானி அல்லாத பொதுவான அறுத்தலை பற்றி பேசுதான்னு நம்ம சிந்திக்கலாம். ரெண்டாவது, குர்பானி ஹஜ்ஜி அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய கிரியைகள் சார்ந்து பேசப்படுற இடத்துல சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு வாசகத்துக்கு இடையில் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு அறுத்தலை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு. அறுத்தல் அப்படின்னு பேசப்படுதுன்னா முன்பின் தொடர் பாருங்கள், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி கிரியைகள் தவாஃபு இந்த மாதிரி அது சார்ந்த அவங்க சார்ந்தான் பேசப்படுது. அப்போ அவங்க சார்ந்த விஷயங்களை பேசி ஹஜ்ஜு சார்ந்த விஷயங்களில் பேசும் பொழுது அதில் உள்ள அம்சங்களில் ஒன்று தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டுதலில் சுன்னத்துகளில் ஒன்றாகத்தானே குர்பானியும் இருக்குது. இது மட்டும் அது இல்லாமல் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒன்றை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்? அந்த வசனத்தில் அறுத்தல் தானே இருக்குது, கேள்வி கேட்குறவர் கேட்குறாரு, குர்பானின்னு இல்லையா? அறுத்தல்னா அறுத்தல்னு சொல்ல வேண்டியதானே, குர்பானின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் அல்தாவி என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், குர்பானின்னு சொல்லித்தான் அது குர்பானின்னு வழங்கின அவசியம் கிடையாது. அந்த இடத்துல சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது, முன்பின் தொடர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது அதை வந்து குர்பானின்னு வழங்கிக் கொள்கிறோம் என்று ஒரு வாதத்தை வச்சுட்டு ஒரு உதாரணம் வரை காட்டுறார். ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு வந்து தொழுகைக்கு முன்னாடி அறுத்துறார். அறுத்தவுடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இன்றைக்கி நல்லா சாப்பிட்ற நாள் தானே நினச்சி நான் தொழுகைக்கு முன்னாடி அறுத்து உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் வந்து தொழுகைக்கு முன்னாடி அறுத்து விட்டீர்களோ அவங்க அந்த இடத்துல வேறு ஒன்றை அறுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அறுக்கட்டும் தானே சொன்னாங்க, குர்பானின்னு சொன்னாங்க, அறுக்கட்டுங்கிற வார்த்தைக்கு குர்பானி அர்த்தம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, இந்த ஹதீஸில் அந்த முன்னாடி அறுத்தவர்கள் வந்து வேறு ஒன்றை குர்பானி கொடுக்கட்டும்ன்ற சொல்ல சொன்னாங்களா, அறுக்கட்டும்ட்டாங்களா? அறுக்கட்டும்ன்றாங்க. அப்போ அறுக்கட்டும்னு சொன்னாலும் குர்பானி அர்த்தம் வரத்தானே செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. அது கரெக்டு தான். ஏன் அந்த அர்த்தம் வருது? அது குர்பானி கொடுக்குற நாள், குர்பானியை பற்றி அவர் கேள்வியை கேட்குறாரு. முன்னாடி அறுத்துட்டேன்னு திங்கிறதுக்கு அறுக்கிறதா இருந்தால் இன்னொன்று அறுக்க சொல்கிறாங்க. அந்த சொல்லுலையே குர்பானியை குறிக்குதுங்கிற அர்த்தம் வரும்பொழுது குர்பானி கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ குர்பானி ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டோம், தொழுதுட்டு வந்துட்டோம், கத்தி எடுத்து அது அறுப்பா அப்படிங்கிறோம், குர்பானின்னு சொல்லலை. ஆனால் குர்பானி தான் அர்த்தாது, குர்பானிக்காக தான் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்குறோம். அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வைத்து வெறுமனே அறுத்தல் என்று சொன்னால் குர்பானிங்கிற அர்த்தம் வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த அதிச ஆதாரம் காட்டுறார். அந்த அதிச ஆதாரம் காட்டுற மாதிரி இங்கே நீங்கள் என்ன செய்யணும், குர்பானிங்கிற அர்த்தம் தானே வருங்கிறீங்க, குர்பானி அவசியம்ன்றங்க.
குர்பானியில அர்த்தம் தான் வரும்னு சொல்லி முன்ன பின்ன பாக்கும்போது இப்ராஹிம் நபியை வச்சு பயன்படுத்தி சொல்லப்படுது. அவர்தான் குர்பானிலாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அப்படி இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அது குர்பானியத்தானே குறிக்குதுன்னு சொல்லிவிட்டீர்களேயானால் அப்ப அந்த குர்பானி ஹஜ்ஜுக்கு அவசியம் இல்லாண்டு எப்படி நீங்க வாதிட முடியும்? அப்ப நீங்க சூழ்நிலையை வைத்து அந்த அர்த்தம் எடுக்கணும்னு சொன்னா அந்த அர்த்தத்தை நீங்க கொடுக்கலையே. இப்ப அந்த அர்த்தப்படி உங்களுடைய அமல் இல்லையே, ஃபத்வா இல்லையே. என்ன சொல்றீங்க, ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் அது வந்து குர்பானி அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க? ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் குர்பானி அவசியம் இல்லைன்னா ஹஜ்ஜை பத்தி பேசுற இந்த வசனத்துல குர்பானி இருக்குதே? உங்க கருத்துப்படி, உங்க கருத்துப்படி ஹஜ்ஜை பத்தி பேசுற இந்த வசனத்துல அவர்கள் எதற்கு வருவார்கள்? குர்பானி கொடுக்க வருவார்கள். அதான் அர்த்தம், உங்க அர்த்தம் குர்பானி கொடுப்பதற்காக வருவார்கள், அதற்காகத்தான் வருவார்கள்னா அது அவசியம் அப்படின்னு வந்து விட்டதனால் நாங்கள் வந்து தனி ஹஜ்ஜு செஞ்சாலும் குர்பானி கொடுக்கத்தான் செய்வோம், செய்யணும், அதுதான் எங்கள் ஃபத்துவா என்று சொல்லிவிட்டு இதை நீங்கள் வாதம் பண்ணிங்க என்று சொன்னால் தான் அதை ஒரு ஓரளவுக்கு உங்கள்ட்ட நியாயம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய வந்து தன்னுடைய வாதத்துக்கு தானே முரண்படுதல் இருக்கிற அதுதான் ஒரு கருத்து பிழை என்பதற்கு பெரிய ஆதாரம். நாம் எதை சான்றாக எடுத்து பேசுகிறோமோ அதில் உள்ள கருத்தை நாம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம், அதை வேறு ஒன்றுக்கு சான்றாக காட்டுறோம். பல நாள் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு சான்றாக காட்டுக்கிறோம், அது குர்பானியை கொடுக்கிற மேட்டர் வரும்போது மட்டும் அதை சான்றாக காட்ட மாட்டேங்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்த உதாரணங்கள்லாம் உங்களுக்கு நிற்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் ஒருத்தர் அறுத்தார் இல்லையா, அது குர்பானி நாள் யவ்மு நஹ்ரில் நடக்கிற சம்பவம். அவர் காரணத்தை சொல்கிறாரு, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக முன்னாடி அறுத்துட்டேன். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அது சரியாக வராது, இன்னொன்று நறு. அப்போ அறுக்கப்பட்ட நாள் அந்த சூழ்நிலை அனைத்துமே ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமரன் புரிந்து கொண்டால் கூட அறுத்தல் இருந்தால் கூட குர்பானியை தான் குறிக்குன்னு வழங்கிக் கொள்வார்கள். அப்படி இது அவ்வளோ தெளிவாக அந்த குர்பானியை சொல்லும் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அப்போ குர்பானி அவசியம்னு சொல்லிடுங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரியா, இது ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு விஷயத்தை வாதத்தை பாருங்கள், அதாவது இது முக்கியமான விஷயம். செய்கிறவங்களுக்கு குர்பானி கடமை அப்படிங்கிறதான விளங்க முடியும் அதிலேருந்து, அப்படிங்கிற ஒரு வாதமும் வருதுல. ஹஜ்ஜி செய்கிறவங்களுக்கு கடமை அப்படிங்கிற ஒரு வாதமும் அதில் வந்து ஏற்படுதுல. அது இப்போது சொல் இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹஜ்ஜுக்கு குர்பானி கடமை இல்லைன்ற சொல்ல சொல்லியிருக்காங்களே, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் வச்சா ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி எல்லாம் பேசிகிட்டே வர்றோம், அதில் பயன்களை அடைவதற்காக வேண்டி வருவார்கள், குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி வருவார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ ஹஜ்ஜில் குர்பானி என்பது ஒரு கடமையான ஒரு செயல் மாதிரி தெரியுது அப்படின்ற கேள்வி, அது ஒரு ஏற்புடைய கேள்வியாக இல்லை? ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால் அது இந்த அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் அது கடமையாகிவிடும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அல்லாஹ் கடமையான விஷயங்களையும் சொல்லுவான், கடமை அல்லாமல் நன்மை தரக்கூடிய விஷயங்களையும் சொல்லுவான், அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையும் சொல்லுவான். அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்ட காரணத்தினால அதனுடைய சொற்சொடர் அப்படியெல்லாம் வந்திருக்குது அப்படின்றதுனால இந்த வாசக அமைப்பு இப்படி இருக்குது, இது இதற்காக வேண்டியும் வருவார்கள்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஹஜ்ஜில் செய்யணும்னு அது ஒரு கடமையாக போயிடும் அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இது வலுக்கட்டாயமாக நாமாக போய் தேவையில்லாமல் புரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் படுதே தவிர அப்படி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் குரானில் நீங்கள் நிறைய எடுத்து பார்க்கலாம். குரானில் சொல்லப்பட்டது அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டான் அதுக்கு கடமைன்னா அர்த்தம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த ஹஜ்ஜு சம்மந்தமாகவே எடுத்துக்கோங்க. வேற ஒரு இடத்துல பேசும்போது அல்லாஹ் சொல்லுவாங்க, வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, இந்த எஹராம்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேட்டையாடுகள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதுக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எஹராம் முடிந்தவுடன் எஹராமுக்கு அடுத்த ஒரு கிரியை இருக்குது, அது என்ன கிரியைனா வேட்டையாடுற கிரியை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. எஹராமுடைய காலத்தில் வேட்டையாடக்கூடாது, அதுக்கு பிறகு நீ வேட்டையாடிக்கலாம் உனக்கு அனுமதி அப்படிங்கிற அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையும் எல்லாம் பேசுகிறான்ல. அப்போ இந்த ஹஜ்ஜை பற்றி பேசுகிற செய்திகளில் இது வந்திருக்கிற காரணத்தினால் எஹராம் முடிந்தவுடன் அதுக்கு அடுத்தபடியாக எப்படி தலையமளிக்கிறது, மேலே ஓடுறது, தவாஃப் செய்கிறது, சஃபா மர்வா ஓடுறது அப்படின்னு ஒவ்வொரு கிரியைகள் இருக்குதோ எஹராம் முடிந்தவுடன் செய்ய வேண்டிய கிரியைகள்னு யாரும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அனுமதிக்கப்பட்டதை எல்லாம் பேசியிருக்கிறான் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிறோம். இதே மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம், தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா இதா புதியத்தி சலாது ஃபந்த ஷிருஃபிலார் வகுத்தவும் பதிலில்லா, ஜும்மா முடிஞ்சிருச்சுன்னா பூமியில் பரவி போய் அல்லாவுடைய அருளை தேடுங்க சம்பாதிங்க அப்படிங்கிறான் இல்லை. அப்போ ஜும்மாவுடைய கிரியைகளில் ஒன்று அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக நம்ம இந்த வேலையை செய்யணும், அது கட்டாயமானதுன்னு யாரும் புரிஞ்சிக்கல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அது அனுமதிக்கப்பட்டது செய்கிறது நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி இதையும் விளங்க வேண்டிதான், இது நீங்கள் செஞ்சு தான் அவனும் செஞ்சால் தான் ஹஜ்ஜு கூடும்னு சொல்ல வரல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுக்கு என்ன பொருள், குர்பானி ஹஜ்ஜு செய்கிற ஹஜ்ஜு மட்டும் செய்கிறவங்களுக்கு குர்பானி இல்லைன்னா குர்பானி கடமை இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. கடமை நீ செஞ்சு தான் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, அதே நேரத்தில் செஞ்சால்
कुछ तप पावर और अर्थ पलिटार अब कुम पड़ेटार अभी बुरीकाम अड़मेटना मुरपा वेले कूड़ा इन विषयते सीधी पाक वसन वे अंत वसन योजी अगुद मुदर्वासम हज्जुक वर्वांग उटांग ऐं अब अब कारणते आरमो मुदल कारण लियशद मनाफ्यलोमे पैन अड़कोल्वर अत प्राणी मीद अल्लाे ओके मुदल वार्ता पैन अड़क अब पैन ना पैन नेर पैन पैन नेर पैन एड़ें अयन अड़ा हज्जल तवाफ से और पैन सफा मरवा ओडर पैन जमसम तीर अर पैन अरफाव तंगी पैन मिनाव तंगी पैन इलाम पैन इतमी नरिया पैन नमुक हज्जल सलपटी और पैने कुरान वे इलासा जुनाहम ना तब तब फल रबिक हज्जुक वनक अल कुमे उमे अब अर पैन उलग री पैन उलग रीतिया वह दूर पुरुपाचे व्यापार बिजनेस पड़ेना अंत लाभ काभत तुरंत अब आशपुट बिजन पड़े अभी पड़ना मार्ग कुटा कुमे ना सर अद पैन अड़क एपी तवाफ पैन अड़ेारो मिनाव पैन अड़ेारो जमसम पैन अड़ेारो अरफाव पैन अड़ेारो अदारी इन अल पैन अंद पैन प्रा चल इो हज्जुक वर्द कैन रीत व्यापार अभी पैन मनाफ्यल तक पैन अड़कें व्यापार रीतान पैने अड़क नम सटा अब नमजिकले अड़ेना अड़जिको इलेना इले अब अदार अत वार्त वें हज्जुक वह हज्जु मटर नियत पड़े वर्टो से नन्म अड़े उपरिया एक्सावान नन्म कहीं नम्बर पाक अदारे ऐसी पेसल अभी मुड़क वर्वान अना कटा और उसूल फिकुड़े और उसूल वो अट्ठे कुलपि अड़क्रार कटा अल्लाह वो सेटा अब कंपा से अर्थम वराजाल सब उदाहरण काटा कंपा से आवणुम अंत अर्थम वराद अभी वादम वेक्रा अंत सटा उसूल उल फिक फिकुपु सब अधिक वहत वा अद लाजिकल अड़पान विषय लाजिका उल्दा அந்த லாஜிக்கான விதியில மெயினா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல் அம்ருல் வுஜூப் கட்டளை என்பது வந்துட்டாலைய கண்டிப்புன்னு அர்த்தம் ஒன்றை இறைவன் கட்டளை இடுகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள் கட்டளைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா வுஜூப் வுஜூப்னா கடமை ஃபர்ல் அவசியம் என்பதை காட்டும் ஆனால் அந்த அவசியம்ங்கற அர்த்தத்தை கொடுப்பதற்கு தடையாக வேற காரணங்கள் இருந்தாலே தவிர मेन अर्थम अर्थम से आगण मेन अर्थम अड़ा आधार निके अधार निके अब मटमें कटले विने की वो कटले अर्थम कोम सार्थम को ना उदाहरण अदीश कुरान काटे मुना उदाहरण काटे उदाहरण सब सुमे इमिलनाटे तूंग अब कटले मास्क इत कटले समूह इटवे कड़पिड़ी इत कटले मूणा मूणु कटले ना तूसीना एमेंटा मास्क फैन पड़वा मास्क कंपा से कटले तूसी आर्व मूट और विषय कटले कटाय नम्बर रेटलकू नम्बर उं कटलेको நம்ம இஷ்டத்துக்கு புரியிறது இல்ல ஒன்றை வந்து வேண்டுகோள் என்று புரிந்துகொள்கிறோம் அது எதனால அப்படி புரிந்துகொள்கிறோம் நமக்கு ஏற்கனவே அது குறித்த knowledge இருக்குது என்ன knowledge இருக்குது அந்த மாஸ்க் போடுவதே போடாவிட்டால் ஃபைன் போடுவோம் போட்டாவணும் முந்தைய ஆட்சில கைது கூட பண்ணுவாங்க
பைக்கை கூட பறித்து வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு செஞ்சதுலாம் சட்டமாக்கியிருந்தாங்க. அந்த தடுப்பூசி போடுவது வந்து ஒரு நல்லது, நீ செஞ்சுக்கிறங்க, வேண்டுகோள், அது உங்களை பாதுகாக்கும் என்று சொல்கிறாங்க. ஒருவன் தடுப்பூசி போடுறக்க அந்த அரசாங்கத்தினுடைய அந்த கோரிக்கையை வந்து செய்யலை என்று சொன்னால் அவன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், அது கட்டளை இல்லை. மாஸ்க் போடாவிட்டால் நடவடிக்கை எடுப்பார்கள், அது கட்டளை. ரெண்டு கட்டளை சொல்லத்தான் இருக்குது. ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறோம்? கரெக்டான ஏவல்ண்டா அது கட்டளை தான், அந்த அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி சட்டம் இல்லையே, அதில் அரசியல் சாசனத்தில் அப்படி இல்லையே. ஒருவன் அந்த ஊசி போட்டுக்கான அவனை எப்படி கம்பல் பண்ண முடியும்? அது வந்து சட்டத்தில் அப்படி ஒருத்தனை உரிமையில் தலையிட முடியாத அரசாங்கத்தில் எந்த ஒரு மாநிலத்திலையோ மத்தியில் அப்படி சட்டம் போடவும் இல்லையே. சைனா மாதிரி நாடுகளில் சட்டம் போடுவான்னா அது அது கட்டளை அர்த்தமாக போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. கட்டளை சொல்லு பூரா கடமைன்ற அர்த்தம் கிடையாது, ஆனால் கடமைங்கிற அர்த்தத்தை செய்யணும். செய்யாமல் இருக்கிற வேறு அர்த்தம் செய்கிறதா இருந்தால் காரணத்தை காட்டணும், அதுக்கு தகுந்த ஒரு காரணம் இருக்கணும். ஒரு தகப்பனாரை ஒரு மகன்கிட்ட பேசுகிறான், ஒரு கடை முதலாளி ஊழியர்கிட்ட பேசுகிறாங்க, கட்டளை சொல்ல தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அடே இதை போய் கடையில் வாங்கிட்டு வாடாங்கிறாரு தகப்பனார். இதுக்கு கட்டளை, அதெல்லாம் முடியாது அடிப்பார். ஏன்டா நான் வாங்க சொன்ன மாட்டேங்கிற, அப்போ கட்டளைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த ஆப்பிளை சாப்பிடுமானாங்கிறான், அடிப்பாரா? ஆப்பிளை சாப்பிடுண்டாலும் கட்டளை தான். கடையில் போய் மிளகா ஒரு கிலோ வாங்கிட்டு வான்னு சொல்கிறார், ரெண்டும் கட்டளை தான் வார்த்தை. ஆனால் அதை செய்யலைன்னா அடிப்பார், இதை செய்யலைன்னா நல்லதுப்பா சாப்பிட்டு போவனுங்க நல்லது தான் சத்து அப்படின்னு சொல்லி, இல்லை பிடிக்கல சரி விட்டுரு, அப்போ இது கட்டளையா? ஆப்பிள் சாப்பிடு மிளகா வாங்கிட்டு வான் ரெண்டும் கட்டளையும் சொல்லு தான். ஒன்றுக்கு வந்து கட்டளைங்கிற அர்த்தம், ஏன் வாங்கட்டு அடிப்பார், திங்கட்டு அடிக்க மாட்டார். அப்போ அதை வச்சு என்ன செய்கிறோம்? அந்த சூழ்நிலையை வச்சு இது அப்படி அவர் காரணம் சொல்லணும். அது கட்டளை இல்லைன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால், கட்டாயம் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ரீசன் என்ன செய்யணும் சொல்லணும். ஒரு கடையில் முதலாளி இருக்கிறாரு, முதலாளி என்ன செய்கிறாரு? அதை செய் இதை செய்யணும். ஊழியருக்கு என்ன செய்கிறாரு? வேலை கொடுக்குறாரு. ஊழியருக்கு வேலை கொடுக்கறது வந்து கட்டளை, அதுதான் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு, அதை அவர் செய்யணும். அவனுடைய நன்மைக்கு தகுந்தவா என்ன செய்கிறாரு? ஏப்பா நின்று கொஞ்சம் உட்காந்து கேட்பாங்கிறாரு, இல்லை இல்லை நிற்கிறேங்கிறான். நின்றுக்க உட்காருன்னு சொல்கிறாரு, அதுவும் முதலாளி தான் சொல்கிறாரு, கட்டளை தான். அது கட்டளையா? உட்கார்ட்டு அடிப்பாரா? வேலையை விட்டு நிற்கிறுவாரா? இல்லை பில்லு போட சொல்கிறார், அதெல்லாம் போட மாட்டேங்கிறான், போட போட விட்டுக்குன்னு அனுப்பிடுவார். அப்போ பில்லு போடுன்றாலும் கட்டளை தான். உட்கார்வைய நின்றுக்கிட்டு இருக்க உட்கார்ப்பா அப்படின்றாரு, உட்காருன்னு கட்டளை தான். அந்த கட்டளை அவருக்கு சம்மந்தம் கிடையாது, தொழிலை பாதிக்கிற விஷயம் கிடையாது. அவன் நன்மைக்காக சொன்னது, நீ உட்கார் என்று சொல்வது அவன் நன்மைக்கு சொன்னது, நீ பில்லு போடுங்கிறது அவர் நன்மைக்கு சொன்னது. அந்த நிறுவனத்தின் நன்மைக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கட்டளையாகிவிடும். அவனுடைய நன்மைக்கு ஆக வேண்டிய ஏதாவது சொன்னால் என்ன செய்யும்? அது வந்து ஒரு அறிவுரை, வேண்டுகோள், கோரிக்கை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். இது வந்து எல்லா பாஷையிலையும் உள்ளது தான். அப்போ அந்த மாதிரி அரபில் என்ன இருக்குன்னா அப்படி இருக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குர்பானி கட்டளைன்னு வரக்கூடாங்கிறதுக்கு திருப்புறாரு, அது பின்னாடி வர்றேன். அவர் என்னென்ன உதாரணம்லாம் காட்டுறாரு தெரியுமா? ஜும்மா முடிஞ்சவுடனே போய் சம்பாதிங்கன்னு எல்லா கொட்டளையிடுறான், சம்பாதிக்கிற கட்டாயமா? ஒருத்தர் ஜும்மா வச்சு வந்து பழையசில் படுத்துக்கிறதா குற்றமா? அவர் வாதம் வைக்கிறார். அப்போ இதில் இது இதில் கூட அர்த்தம் என்னென்னு கேட்டால், பொதுவாக ஒரு விஷயத்தை முன்னாடி தடை செஞ்சு விட்டு பிறகு அதை அனுமதிக்கிற மாதிரி கட்டளை போட்டாங்கன்னு சொன்னால் செய்யலாம்னு அர்த்தம் வந்துடும். ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லியாச்சு, பிறகு செய்யுங்கிறாங்க, கட்டளை கட்டளை கிடையாது. இப்போ செய்யலைன்னு சொன்னோம்ல, அந்த தடை நீக்கப்படுது. ஜும்மாவுக்கு ஏற்கனவே என்ன உத்தரவு இருந்துச்சு? வாங்கு சொன்னால் யாவாரத்தை விடு, இப்போ போய் செய். இப்போ வியாபாரத்தை போங்கல் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக வியாபாரம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. சொத்து பற்றி நிறைய வச்சுமா படுத்துவோம், அவனை போய் கேட்க முடியுமா நீங்கள்? அப்போ வந்து ஜும்மா இதாக குதியத்து செலாத்து ஃபந்த் இதெல்லாம் வந்து அந்த வார்த்தையுடைய போங்கலை உசூல் ஃபிக்குகளை இதெல்லாம் இருக்குது. உசூல் ஃபிக்குகளை ஒரு 520 உசூல் வச்சுருக்கிறாங்க. அந்த 520 உசூலுக்குள்ளே எல்லா சட்டமும் அடங்கிடும், அந்த பொதுவான விதிகள். அந்த விதிகளுக்கு உள்ள 560 வித்தியாசங்களில் சொல்லுவாங்க ஒரு குரூப்புக்கு மத்தியில். ஆனாலும் ஒரு 400 விதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜும்மா தொழுதோன்னா போங்க, பொருளை தேடுங்கள்னு சொல்வது வந்து அது எதனால் அது கட்டளை இல்லாமல் ஆகுது? ஏற்கனவே தேடாதேன்னு உத்தரவு போட்டு வந்துருச்சு. வாங்கு சத்தத்தை கேட்டுவிட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள், வியாபாரந்தே தடை. தொழுது முடிச்சுட்டா போங்க, தடை நீங்குது. இது தடை நீங்கிற அர்த்தமே தவிர கண்டிப்பாக போகணுங்கிற அர்த்தமானா கிடையாது. அந்த இடத்துல வரக்கூட இங்கே ஜாயின் பண்ணுறாரு, இபாதத்துக்கு ஒரு சித்திரை செய்கிறாரு, இவர் ஜாயின்ட் பண்ணுகிறார். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் பொருளாதாரம் திரட்டுவது குற்றம் இல்லை நல்லா சொல்கிறான், கண்டிப்பாக திரட்டணுமா? ஹஜ்ஜில் போய் வியாபாரம் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்குறாரு. அது எதுக்காக இறங்குனுச்சு?
அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு கருத்தை அவங்க பிரச்சாரம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு ஹஜ்ஜுக்கு வந்து நியாபகம் பண்ணுறேன். ஹஜ்ஜுக்கு வந்து நியாபகம் பண்ணலாமா? தசமு ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் வந்து இது ஒரு பெரிய குற்றச்செயலாக கருதி வந்தார்கள். குற்றமாக கருதிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து குற்றமில்லைன்னு சொல்வதற்கு வந்து வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ண ஹஜ்ஜுக்கு போய் நீ வியாபாரம் பண்ணலாம். நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு வைங்களேன், அனுமதிச்சாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சில ஜாமான்கள் வாங்கிட்டு போய் அங்கே ஒன்று விற்கலாம், அங்கேருந்து சில ஜாமான வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்கலாம். மார்க் எப்படி தப்பானா? தப்பு இல்லை. நாட்டு சட்டங்களில் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஜம்சம் பேரிச்சு முடிய தவிர மற்ற கொண்டு வரணும் விட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் உட மார்க்க சட்டத்தில் கூடுமானா கூடும். இப்போ இதை கொண்டு வந்துக்கிட்டு வியாபாரம் பண்ண வியாபாரம் கடமையாங்கிறார் ஹஜ்ஜுக்கு போய். ஏன் வியாபாரம் பண்ணலை சொல்கிறான்? வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்து அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அந்த கருத்து இருக்கும் பொழுது அதை அதுக்கு அதை மாற்றி சொல்வதற்கு என்ன செய்கிறான்ல, அதை சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி இஹ்ராமை கலந்தவுன வேட்டையாடுங்கள்னு அந்த வசனத்தை காட்டுறாரு. பைதா ஹலத்தும் பஸ்தாது, இஹ்ராமை கலைஞ்சிட்டால் வேட்டையாடுங்கள், வேட்டையாட அவசியமாக கட்டளையான்னு இருக்கிறாரு. வேட்டையாடுங்கிறது என் கட்டளை இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடி இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நீங்கள் வந்து இஹ்ராம் அணிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் வேட்டையாடக்கூடாது. இப்போ இஹ்ராம் கலைஞ்சிட்டால் வேட்டையாட அனுமதி கட்டாயம் கிடையாது. அப்போ இஹ்ராமுக்கு முன்னாடி இஹ்ராம் அணிந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் வேட்டையாடக்கூடாது என்று முன்னர் ஒரு தடை இருக்குமையானால், அந்த தடைக்கு பிறகு வேட்டையாடுங்கள் என்று சொல்லப்படுமையானால், அப்போ என்ன அர்த்தம் வந்துடுறேன்? அந்த இடத்துல கட்டளை இல்லைன்ட்டு வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரீசனை இல்லாட்டி கட்டளை தான். இந்த மாதிரி ஒரு ரீசன் என்ன இருக்குன்னு இதுக்கு வந்து உதாரணம் மசுவாக்கு செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வந்து இன்னொரு இடத்துல சொல்லிவிட்டாங்க, மக்களுக்கு சிரமமாக இல்லாவிட்டால் நான் கண்டிப்பாக உத்தரவு போட்டிருப்பேங்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பான ஒரு விஷயம் இல்லை. அந்த ஹதீஸை வைத்தோ, சூழ்நிலையை வைத்தோ, சொல்லுகிற நேரத்தை வைத்தோ, முன்பின் வாசகங்களை வைத்தோ, இது கட்டளையை குறிக்கலேன்னு வரக்கூடிய இடத்தில் தான் கட்டளை இல்லைன்னு நம்ம சொல்லணுமே தவிர, எல்லா இடத்துலையும் பொத்தாம் பொதுவாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதை என்ன செய்யலை அவங்க விளங்காமல் அதை வந்து கட்டளைங்கிறத சொன்னால் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. கட்டளையை பொறுத்த வரைக்கும் அது வகைப்படுத்துகிறாங்க. கட்டாயமான கட்டளை இருக்குது, நதுபு அதாவது விரும்பத்தக்கதுங்கிற கட்டளை இருக்குது, அறிவுரை கட்டளை இருக்கிறது, அனுமதிங்கிற கட்டளை இருக்கிறது, இடித்துரைக்குதல் என்கிற கட்டளை இருக்கிறது, ஒரு கண்ணியப்படுத்தல்ங்கிற கட்டளை இருக்கிறது. உனக்கு ஏழாவது செய்கிறாங்கிறோம், அதாவது ஒருத்தன் வந்து சவால் விடுவான், அடிக்கிறோமா அடுறாமோ, இது கட்டளை அடிக்க வச்சு, அதான் அர்த்தம். முடிஞ்சால் செய்யடான்னு அர்த்தமே தவிர சேலஞ்சு பண்ணுறது அது கட்டளை இல்லை. உன்னை அடிப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, நம்ம அடிதாங்கிறோம், அடினான்னு அடி நடத்தமா, அப்போ ஒரு நாள் அடிக்க முடியாதுனான் அர்த்தம். அப்போ அந்த கட்டளைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சேலஞ்சு, சவால் விடுவது, அடுத்தவனை இழிவுபடுத்துறது, உன்னால் முடியாது பார்த்துக்க, அந்த மாதிரிலாம் என்ன இருக்குது அர்த்தம் இருக்குது. கட்டளைங்கிறது ஒரு 30க்கு மேற்பட்ட ஒரு அர்த்தத்தில் வரக்கூடியது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த பொதுவான விதியை வந்து ஒரு விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குர்பானியில் ஒன்றா ஜாயின் போகிறது, இந்த இங்கே என்ன வாசகம் இருக்கிறது, இது இபாதத்தை செய்கிற ஒரு விஷயம், இபாதத்து விஷயத்தில் வந்து போய்கிட்டு அனுமதிக்கப்பட்டது சொல்கிறானல்ல. அப்போ இபாதத்துங்கிறதுலாம் என்ன இருக்கணும்? இபாதத்து என்பதில் கடமை இருக்கணும் இல்லாட்டி சுண்ணத்து இருக்கணுமே தவிர அனுமதித்தல்ங்கிறது இபாதத்துக்குள்ளே வராது. இபாதத்து ஒன்று வந்து என்ன செய்யணும்? கட்டாயம் இல்லைன்னா குர்பானி சுண்ணத்துன்னா சொல்லணும் நீங்கள், அதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு. சுண்ணத்தின் இப்படி ஆக்குவீங்க, அதுக்கு ஆதாரம் கட்ட முடியாது. சுண்ணத்துன்னு ரசூல் வழியில் ஆதாரம் இருக்கணும். அப்போ அங்கே என்ன வருது? அதாவது ஹஜ்ஜுக்கு அறிவிப்பீராக அறிவித்தால் அவங்க பல பயன்களை அடைவதற்காக வருவார்கள், மேலும் அல்லாவின் பெயரை போற்றி புகழ்வதற்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னால், எதற்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அது நிகழ்கிறது. எங்கள் அர்த்த பிரகாரம் நீங்கள் என்ன குர்பானின்னு சொல்லிட்டீங்க, குர்பானி கொடுப்பதற்காக வருவார்கள், அதுக்கு தான் வரவே செய்யணும். அதற்காகத்தான் வருவார்கள்னால் அது அவசியம் தானே குர்பானி. அந்த வசனத்துக்கு வந்து கட்டாயம்ங்கிற அர்த்தத்தை மாத்துறதுக்கு ஒன்றுமே அங்கே இல்லையே. நீங்கள் குர்பானி இந்த அர்த்தம் கொடுத்துட்டீங்க, லீ வருது, எதற்கு வருகிறார்கள், ஒளி எது குருஸ்மல், அல்லாவின் பெயரை கூறுவதற்காக வருவார்கள். அப்போ எதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்களோ அது எல்லாமே ஹஜ்ஜை சேர்ந்தது தானே. அப்போ நீங்கள் என்ன செய்ய, நாங்கள் என்ன சொல்கிறோம், அல்லாவை போற்றி புகழ வருவார்கள்ங்கிறோம். அந்த வசனம் அமுலாவது எங்களுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி என்ன செய்கிறோம், அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குர்பானி கொடுக்க வருவார்கள் ஆனால் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த வசனத்தை ஒரு மீனிங்லெஸ் ஆக்கி ஒரு அர்த்தமற்ற சொல்லாக ஆக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லை ஹஜ்ஜுக்கு வருவாங்க, எதுக்கு வருவாங்க, அல்லாஹ் கொடுத்த அந்த பயன்களை எல்லாம் அடைவதற்காக வருவார்கள். அதே மாதிரி வந்து அல்லாவை போற்றி புகழ்ந்து தக்பீர், தகமீது, தகலீல், அந்த நாளில் தான் நான் இப்போ தக்பீர் இந்த ஹஜ்ஜு பிறநாள் பிற பிறந்ததுலேருந்து தக்பீர் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். பிற முன்னிலேருந்து என்ன செய்கிறோம், தக்பீர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பிறநாள் முடிஞ்ச பிறகு மூணு நாளைக்கு என்ன செய்வாங்க, தக்பீருடைய நாட்கள்னு அது பேரை வச்சு தக்பீர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த மாதிரியாக அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய ஒரு செயல் அதிகம் அதிகம் அங்கே நடக்கிறது. மற்ற இடங்களை விட தல்பியா என்றும் தல்மியா பல விஷயங்கள் என்ன செய்கிறது நடக்கிறது. அதற்காக வருவார்கள் அர்த்தம் செஞ்சால் அந்த வசனத்தை வந்து ஹஜ் எது ஹஜ்ஜுக்கு எது செய்யணும்னு சொல்லப்படுதோ அதை செஞ்சவங்களை ஆயிடுவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, குர்பானிக்கு வருவார்கள்னு அர்த்தம். குர்பானிக்காக லீவ் வருது. எதற்காக வருவார்கள் ஹஜ்ஜுக்கு? உங்கள் அர்த்த பிரகாரம் குர்பானி கொடுப்பதற்காக வருவார்கள். ஆனால் கொடுக்க தேவையில்லை. அப்போ என்ன எதற்காக வரணும்னு அல்லாஹ் சொல்கிறான்னு அது தேவையில்லையா? இது என்ன அந்த 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 மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு சொன்ன மாதிரி, ஜும்மாவுக்கு சொன்ன மாதிரி, வேட்டையாடுறதுக்கு சொன்ன மாதிரி உள்ள வசன அமைப்பாக இது? இபாதத்தை பற்றி பேசலையா இது? அப்போ இபாதத்தை பற்றி பேசும்பொழுது இந்த அர்த்தம் கட்டாயம் இல்லைன்னு நீ கொடுப்பதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க. குர்பானி அப்போ குர்பானி கொடுக்கலேங்கிறதுக்கு கொண்டாந்து அதை வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். குர்பானியை பேசலை. அதிகமாக என்னத்தை முக்கியமாக காட்டுறாங்க? உண்ணுங்கள் பருகுங்கள்னு வந்து விட்டதேங்க. உண்ணுங்கள் பருகுங்கள்னா அறுத்தால் உண்ண மாட்டாங்களா, பருக மாட்டாங்களா? குர்பானி கொடுத்தா தான் உண்ணுவாங்களா? சும்மா அறுத்தால் உண்ண முடியாது, பருக முடியாதா? அறுத்து உண்ணுவாங்க, பருவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது. அதனால் வந்து கட்டாயமாக உள்ள வார்த்தை தான் அங்கே வருது. இல்லை எது கூறுவதற்காக வர வேண்டும். அல்லாவின் பெயரை கூறுவதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கு வரணும். இப்ராஹிமே அழைப்பு கொடு, அவங்க எண்ணத்துக்கு வரணும். அல்ல இன்னும் சொல்ல போனால் தவா விஷயங்கள்லாம் வருது. அது கட்டளையில்னு சொல்லுங்கள், அதுக்கும் சொல்லிட்டு போங்களேன். அதுக்கடுத்து பொல்லியா தவோ பில்லா பைத்தில் அத்தீக், பழமையான ஆலயத்தை தவாப் செய்வார்கள்னு வருது. அப்போ இஹ்ராம கலைஞ்சி முடியெல்லாம் வெட்டி கொள்வார்கள்னு வருது. அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டளை என்ன கட்டளைன்னு அர்த்தமா? தவாப் செய்யாமல் கூட ஹஜ்ஜு செய்யலாம். அப்படி சொல்லுங்கள், அதுக்கும் சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு அடுத்தான அதுவும் வருது. அதாவது குர்பானிங்கிற வார்த்தைக்கு மட்டும் கட்டாயம் கிடையாதுன்னு அர்த்தம் செய்கிறீங்க. அப்படி கட்டாயம் கிடையாதுன்னு அம்புடும் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. என்னென்னலாம் வருது, அவன் சும்மொழிய குழு தஃபதகம், அவங்களுடைய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி கொள்ளிட்டு இஹ்ராமெல்லாம் கலைஞ்சிட்டு, அப்போ ஒல்லிய தபோபில் பைத்துல் அத்தீக்கெல்லாம் வருதுல. அப்போ வந்து பைத்துல் அத்தீக்கை வந்து பழமையான ஆலயத்தை தவாஃப் செய்யட்டுங்கிறதும் இதே ஸ்டைலில் தான் வருது. அப்போ உங்கள் அதைப்படி என்ன செய்யணும்? தவாஃப் செய்யணும் வருது கட்டாயம். அது தவாஃப் செய்யலாம், செஞ்சால் செஞ்சுட்டு போகிறான் செய்ய, அப்படி சொல்ல முடியுமா அதை? அப்போ வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற ஒரு வசனம் அல்லாஹ் நமக்கு ஒரு வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம், அந்த வலியுறுத்துதல் ஒரு அறிவுரை அடிப்படையில் வலியுறுத்துகிறானா, ஆர்டர் வணக்கம்ங்கிற வலியுறுத்துகிறானான்னு நம்ம ஆய்வு செஞ்சால் வணக்கத்துக்கு தான் வலியுறுத்துகிறான். அப்போ கடமை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு வேறு ஆதாரங்களை கொண்டாந்து காட்டி கடமை இல்லைன்னு சொல்லணும். கடமை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா சுண்ணத்து இல்லைன்னு ஆயிரும். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என் குர்பானிக்கு இதை போட்டு சொல்கிறான் தேவையில்லாமல். இது ஏன் குர்பானிக்குரிய ஆதாரம் கொண்டு எடுத்து வச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? எல்லாம் அடிபட்டு போயிடுது. அப்போ அந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, இது வந்து விளங்காமல் அதை சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அடுத்து என்னென்னு கேட்டால் முக்கியமான பாயிண்ட், அதாவது இந்த குர்பானிக்குள்ள ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள், அதாவது நாலு நாளைக்கு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. நல்லா விளைக்கிறேன்னு இவங்க வாதம் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் குர்பானி கொடுக்கலாம்ங்கிறது அவங்க வாதமா, நாலு நாள் கொடுக்கலாங்கிற வாதமா? ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்னால் 50 நாள் கூட கொடுக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட நாள்கள்னால் 30 நாள் கூட கொடுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்னு வந்துருச்சான், அது குர்பானியை பேசவே இல்லாது, அப்படி வச்சுக்கிடுவோம். அது வரும்போது அதில் ஒரு கேள்வி வருது, சரி அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ குறிப்பிட்ட நாள்கள்லாம் நம்ம அல்லாவின் பெயரை கூறுறோம், அந்த பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட நாள் என்ன அர்த்தம் வேணாலும் கொடுத்துக்க, அத்தனை நாளில் அல்லாவுடைய பேரை கூறுவோம், அது பஞ்சாயத்து இல்லை. ஆனால் குர்பானின்னு நீங்கள் அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட நாட்கள் எது? குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது, ஐயாமுன் மாலுமாத் ஒன்றும் இல்லை, பண்மையாக தான் வந்திருக்கிறது. அந்த பண்மை வந்து அந்த குர்பானி அர்த்தம் கொடுத்தா தான் பல நாட்கள் குர்பானிங்கிற அர்த்தம் வரும். சரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், குர்பானியை கொடுக்குன்னு வச்சுக்கிறோம். குர்பானி கொடுக்கணும் என்ன செய்யணும்? பல நாட்கள்னு வந்திருக்குது, அதனால் எப்போ வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. துல்ஹஜ் 10லேயும் கொடுத்துட்டு போகிறாங்க, 8லேயும் கொடுத்துட்டு போகிறாங்க, துல்ஹஜ் 20ல் கூட கொடுப்பாங்க, முடிச்சிருந்த வீட்டில் கூட கொடுத்துட்டு போகலாம். துல்கா முகர்றம் சஃபர், ஏன்னா எப்போது கொடுத்தா போதும்ல, பல நாட்கள் தானே, பல நாட்கள் கொடுக்கலாம்ன்ற ஒரு வாசகத்தை வச்சுக்கிட்டு நாலு நாள் இப்படி முடிவு பண்ணீங்க, எதை வச்சு முடிவு பண்ணீங்க? அப்போ எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பல நாட்கள் எது? முதல்ல அந்த பல நாட்கள் வந்து குர்பானியை பேசலை. ஏன் பேசலைங்கிறோம்? நீங்களே குர்பானி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒன்று, அப்படி குர்பானியை பேசி இருந்தால் என்ன செய்யணும்? அது அவசியம்னு சொல்லியிருக்கணும். அல்லாவின் பெயரை கூறுதல்ங்கிற அர்த்தம் அவனை போற்றி புகழ்வதற்கு தான் ஹஜ்ஜுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற அழகாக பொருந்தி போய்விடுகிறது. ஒரு வாதத்துக்கு உங்கள் சொல் பிரகாரம் குர்பானியை குறிக்குதுன்னு சொல்வீர்களே, ஆனால் சரி குறிக்குன்னு சொல்லுவோம். எதை வச்சுக்கிட்டு நாலு நாளுங்கிறீங்க?
இந்த ஐயாமன் மாலுமாத்தை வச்சு சொல்கிறீங்க அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு. அறியப்பட்ட நாட்கள் வந்துட்டதுனால அறிய ரொம்ப இருக்குது, ஒன்று கிடையாது, ஒன்று கிடையாதுங்கிறதுக்கு தான் சொல்ல வர்றீங்களே தவிர நாலு நாளுக்கு நீங்கள் ஆதாரம் எதுவும் காட்டவே இல்லை. அதாவது ஒரு நாள் இல்லைங்கிறதுக்கு மறுப்புக்கு தான் ஆதாரம் காட்டுறீங்க. ஒன்று இல்லை என்று சொன்னால் பத்தாக இருந்துட்டு போதே பெண்ண துல்கஜி பத்தில் கொடுக்குறப்ப இருபதில் கொடுப்பாங்க உங்களுக்கு முழுக்கண்ணே எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாமே. ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் தானே, ஒன்றுக்கு மேற்பட்ட லிமிட் இருக்குதா? ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்ங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. அப்போ அன்லிமிட்டு தான், ஒரு லட்சம் நாள் கூட வச்சுக்கலாம் அவங்கதா, அது லிமிட்டு கிடையாது. அப்போ நீங்கள் அப்படி லிமிட் இல்லாத ஒரு சொல்லுக்கு வந்து 11, 12, 13 இப்படி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிற பதிலை பாருங்கள். அது ஒரு கேள்வியும் ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கு சொல்கிற பதில் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்கள். புரிந்து கொண்டால் கூட அந்த ஐயாமுன் வரக்கூடிய அந்த பண்மையில் வரக்கூடிய வார்த்தை அது வந்து இந்த தஸ்ரீக்கூடிய நாளை தான் குறிக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளும்? ஏன்னா பல நாளும் வரும்ல, ஐயாமு சொல்லும் பொழுது பண்மையில் வரும்பொழுது ரெண்டு நாளுக்கு மேற்பட்ட 3 நாளாகவும் இருக்கலாம், 4, 5, 1 வாரம், 10 நாளாக கூட இருக்கலாம். இது அந்த 3 நாள் தாங்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதற்கான தெளிவான விளக்கம். இது ஒரு நல்ல கேள்வி தான், எப்படி எதிலிருந்து விளங்குகிறது அப்படின்னு. அந்த வாசகமே அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு பதிலை தெளிவுபடுத்திடுது. ஃபஸ்ட் என்ன வருதுன்னா ஐயாமி மாலுமாத், அறியப்பட்ட பல நாட்கள்னு வருது. அறியப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிட்ட, உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே அப்படிங்கிற கருத்து. அந்த ஸ்லாங்கில் தான் எல்லாம் பேசுகிறான். அப்போ மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ளே இருக்குது. தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற அந்த சொல்லு யாரை பற்றி பேசுது? முத முதல்ல யாருக்கு போய் சேர்ந்துச்சோ அந்த மக்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசும். அதுக்கு பின்னாடி உள்ளதான், அதுக்கடுத்து தான் பின்னாடி உள்ளவங்களை குறிக்கும். அப்போ முதல்ல யார்கிட்ட அது பேசுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹோடு சேர்ந்திருந்த நபி தோழர்கள் அந்த மக்கள்கிட்ட தான் இது பேசும். உங்களுக்கு தெரிஞ்ச நாள் தானப்பா, அப்போ தெரிஞ்ச நாட்களில் குர்பானி கொடுக்குறக்காண்டி வருவார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த வாசகம் அமைஞ்சிருக்குது. அப்போ அந்த நபித்தோழர்களும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் தான் புரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அப்படி புரிந்து கொண்ட அந்த வாசகமும் அவர்களுடைய புரிதலை மையப்படுத்தி அதுக்கு நெருக்கமாக அதை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் ஒரு கருத்தான வாசகம் அது இருக்கிற காரணத்தினால அதிலிருந்து யோசிக்கும்போது நபித்தோழர்களுடைய வழக்கமாக அவர்களுடைய கருத்தாக எது இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் கொடுக்குற கருத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அதுவும் பல நாட்கள் அப்படிங்கிற கருத்துக்கு வலு சேர்க்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள், 10, 11, 12 அப்படின்ன நாட்கள் இருந்தாங்க ஒன்றுக்கு மேற்பட்டதுன்ற கருத்தை வலு சேர்க்கிறது. ஒன்று ஒன் அறியப்பட்ட நாட்கள் வருதுல்ல, அவர் கேள்வி என்ன கேட்குறாருன்னா பல நாட்கள்ங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க சுவைக்க, அந்த பல நாட்கள் இந்த 3 நாள் தான் என்பது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நபித்தோழர்கள் அப்படி தான் புரிஞ்சு இருந்தாங்க அப்படிங்கிறாரு. எப்படி பல நாட்கள் அறியப்பட்ட நாட்கள்னு சொன்னால், 11, 12, 13 அதுதான் அறியப்பட்ட நாட்கள், அப்படி தான் ரசூலுல்லா காலத்தில் இருந்துச்சு, அப்படி தான் புரிஞ்சிருந்தார்னு சொன்னாரே தவிர அதுக்கு எந்த ஆதாரமும் வைக்கலை. ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர இந்த 3 நாட்கள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அது ஒரு அர்த்தம் காட்டலை. இன்னும் சொல்ல போனால் அதை வந்து இப்போ அந்த அறியப்பட்ட நாட்கள்னு வருதில்லை, நல்லா கவனி, இதில் எல்லாம் அடிபட்டு போகும். இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிற விளக்கம் இது குர்பானியை குறிக்கலைங்கிறதுக்கு தெளிவாக அமைஞ்சிடும். குர்பானிங்கிற அர்த்தத்தை அந்த மனசில் கூட அவங்க வைக்கலை சகாபாக்கள் யாருமே. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒஹிய அறியப்பட்ட நாட்கள் என்பது யௌமு அரஃபா, 9வது நாள் அரஃபா நாள், ஒன் நகரு அறுக்கிற நாள், ஐயாமு தஷ்ரீக்கு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து 9, 10, 11, 12, 13 5 நாள்ங்கிறார். இது அறியப்பட்ட நாட்கள் எங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், 9, 10, 11, 12 ஏன்னா ஹஜ்ஜுடைய நாட்கள்னு அர்த்தம். 9லேருந்து ஹஜ்ஜா அரஃபா இல்லாட்டி ஹஜ்ஜா கிடையாது. அப்போ 9, 10, 11, 12, 13 என்று இப்னு அப்பாஸ் சொன்னாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 9ல் குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி நாட்கள்னு சொல்கிறீங்கள, அது குர்பானியை தான் குறிக்குது என்று சொல்வீர்களே. ஆனால் இந்த 9ம் அதில் நாட்களில் ஒன்று என்று சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ குர்பானியை கருத்தில் கொண்டு இருந்தால் 9 கொடுக்கக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. பெருநாள் அன்னைக்கு கூட பெருநாளைக்கு முந்தி கொடுக்க முடியாத, பெருநாள் தினத்தில் கொடுக்கறது கூட பெருநாள் தொழிலைக்கு முன்னாடி தான் கொடு, பிந்தி தான் கொடுக்கணுமே தவிர முந்தி கொடுத்தா செல்லாது.
அப்போ குர்பானி சட்டம் இவ்வளோ தெளிவாக இருக்கும் பொழுது ஒம்பது அந்த நாள்னு சொல்கிறாரா இப்னு அப்பாஸு? அப்போ குர்பானி இது பேசலை. அல்லாவை போற்றி புகழ்வதற்குரிய காரியங்கள் இந்த அஞ்சு நாளில் நடக்கும் என்பதனால தான் அரஃபா நாளையும் சேர்த்து சொல்கிறாரு. அரஃபா நஹ்ரு அய்யாமு தஷ்ரீக் என்று சொல்கிறார் இப்னு அப்பாஸ் சொல்கிறார். அது மாதிரி வந்து ஷாஃபி இமாம் அவங்க சொல்கிறாங்க, தாபி நெருக்கமான காலத்தில் உள்ளவங்க தானே, அய்யாமுல் மாலூமாத்தி என்பது மின் அவ்வளி தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜி மாதம் முதல் நாளிலிருந்து ஹத்தாயமு நஹ்ரி அறுக்கும் பத்தாம் நாள் வரைக்கும் அறியப்பட்ட நாட்கள் எதை குறிக்குது? ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அந்த பத்து நாளுடைய சிறப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அறியப்பட்ட நாட்களில் வந்து என்ன செய்யுங்க அருங்கள்னு அர்த்தம் வராது. இல்லை இப்போ குர்பானி அர்த்தம் கொடுக்க முடியுமா? அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது முதல் பத்து நாட்கள் என்று வந்துவிடும் என்று சொன்னால் முதல் பத்து நாட்களில் குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி கொடுக்கலாம் என்று அவர்கள் கருதி இருந்தால், இந்த வசனத்திற்கு கருதி இருந்தால் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அல்லாவை போற்றி புகழ்வது என்று சொன்னால் ஒன்றுலேருந்து பத்து கொடுக்க சொல்லலாம். அல்லாவை போற்றி புகழ வருவார்கள்ங்கிற கருத்து அவங்க உள்ளத்தில் இருந்ததுனால தான், இந்த வசனத்துக்கு அந்த கருத்து கொண்டதுனால தான் என்ன சொல்கிறாங்க, அறியப்பட்ட நாட்கள் என்பது பத்து நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த லுபாபுங்கிற நிறைய நூல்களில் வருது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஃபகால அக்சர் அகுலுல் இல்மி, அறிஞர்களில் மிக அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் அல் ஐயாமுல் மாலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்பது சுருதில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தின் பத்து நாட்கள், ஆகியர் உன்ன யோமுன் நஹ்ரி, கடைசி வந்து அறுக்கிற நாள் அப்படின்ற அதிகமான தஃப்சீர்களில் குர்ஆன் விரிவுரை எழுதின அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அறியப்பட்ட நாட்கள் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூணு நாள் கிடையாது, அந்த மூணு நாள் இல்லாமல் அது வரவே இல்லை கணக்கில், பத்தோடு முடிஞ்சிருது, ஒன்றுலேருந்து பத்து தான். அப்போ ஒன்றுலேருந்து பத்து தான் அறியப்பட்ட நாட்கள் என்று அதற்கு அதிகமான அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பார்களே ஆனால் குர்பானின்னு அதுக்கு அர்த்தம் கொடுத்துருப்பார்களா? குர்பானி கொடுப்பதற்கு வருவார்கள் பத்து நாட்களிலும், பத்து நாளில் கொடுக்கலான்ற கொள்கை உங்களுக்கு இருந்துச்சா? அல்லாவின் பெயரை கூறுவதற்கு வருவார்கள்ன்றா பத்து நாளும் கூறலாம், இருபது நாளைக்கும் கூறலாம், எப்படினாலும் கூறலாம், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அந்த அர்த்தம் பொருந்தி போகிறது. அவர் அப்படி ஷாஃபி இமாம் இந்த அதிகமான தஃப்சீரில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த இன்னொரு கிதாபில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காலல் அக்சருன அதிகமான மக்கள் சொல்கிறார்கள் ஹி அஷ்ருதில் ஹஜ்ஜா, தில்ஹஜ்ஜுடைய வந்து பத்து நாட்கள் தான். ஏன் அந்த அறியப்பட்ட நாட்களுக்கு அந்த அர்த்தம் வருதுன்னு கேட்டால், இந்த நாட்களில் தான் சிறப்பித்த நாளாக இருப்பதனால் நிறைய அல்லாவை போற்றி புகழ்வதற்கு ஆர்வமாக மக்கள் இருப்பார்கள், அதனால் அறிந்து வைத்திருந்தார்கள் இந்த பத்து நாள் சிறந்தது என்று. அறியப்பட்ட நாட்கள் வருதில்ல, அறிந்து வைத்திருந்தார்கள் என்ற காரணத்தினால் இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது எதை குறிக்கும்? பத்து நாளை குறிக்கும். பத்து நாளை குறிக்கும் என்று சொன்னால் பத்து நாள் குர்பானியை குறிக்குமா? பத்து நாள் குர்பானி கொடுக்கலாம்டா சொல்கிறாங்க அந்த எல்லா தஃப்சீரில் உள்ளவங்களும் பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு அதை நாலு நாளைக்கு கொடுக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கருத்தில் உள்ளவங்க கூட இந்த வசனத்தில் அந்த கருத்தை எடுக்கலை, பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு அந்த வாதம் பண்ணுறாங்களே தவிர இந்த வசனம் குர்பானியை குறிக்கல, முதல் பத்து நாளை தான் குறிக்குது, நீங்கள் பத்துக்கு பிறகுல குர்பானி கொடுக்கலாங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸ் சொல்வதாக தஃப்சீர் இப்னு கஸீரில் இருக்கிறது அல் அய்யாமுல் மாலூமாத், வேறு ஒரு கருத்தும் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் சரியான அறிவிப்பு. அவர் சொன்னதில் அல் ஐயாமுல் மாலூமாத் அறியப்பட்ட நாட்கள் என்பது ஐயாமுல் அஷ்ரி, பத்து நாட்கள் தான், பத்து நாட்கள் தான் அறியப்பட்ட நாட்கள். பத்து நாட்கள் தான் சஹாபாக்கள்லாம் வழங்கி வச்சுருந்தாங்க இல்லை, இப்னு அப்பாஸ் சஹாபி தானே, என்ன வழங்கி வச்சுருக்கிறாரு அறியப்பட்ட நாட்கள்னா, உல் ஃபஜ்ரி உல் அயாலின் அஷரின், ஃபஜ்ரின் மீது ஆணையாக பத்து இரவுகள் மீது ஆணையாகன்று அல்லாஹ் சொல்கிறான, அது அந்த துல்ஹஜ் பத்து தான் என்பதற்கு நம்ம விளக்கம் இருக்கிற அதிசயில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் சொல்லா சொல்கிறாங்க, மனிதன் செய்கிற அமல்களில் இந்த பத்து நாளில் செய்கிற அமலுக்கு ஈடாக எந்த நாளில் செய்கிற அமலும் வராது என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால அந்த அறியப்பட்ட நாட்கள் எது என்றால் பத்து நாட்கள் தான் என்று யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னதை சொன்னது காலுக்கே காணாம், நீங்கள் ஐயாமு தஷ்ரீக்கு தாங்கிறீங்களே அது வந்து யார் சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஒரு மிகச்சில ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறாங்க, அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் ஐயா அறியப்பட்ட நாட்கள் என்பது வந்து பத்து நாட்கள் தான் இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் வந்து இதே கருத்தை வந்து அபு மூசல் அஷாரி, அவர் சஹாபியா இல்லையா, இப்னு கதீர் எடுத்து காட்டுறார். அப்போ நபி தோழர்கள் பற்றி வழங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க.
அறியப்பட்ட நாட்கள் என்பதே முதல் பத்து நாட்கள் தான். அப்போ முதல் பத்து நாட்களை அது குறிக்கிறது என்ற எப்போ வந்துவிட்டதோ அது குர்பானியை குறிக்கவில்லைன்னு ஆகிவிட்டது. முதல் பத்து நாளில் குர்பானி கொடுக்க முடியாது, பத்துக்கு முந்தி கொடுக்க முடியாது, பத்து தான் குர்பானியுடைய ஆரம்பமே, அதுவும் பெருநாள் தொழுகை பிறகு. அப்படிங்கும் பொழுது இந்த இவ்வளோ பேரும் சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி லிஸ்ட் போடுங்க பார்ப்போம். சார், நபி தோழர்கள் வழங்கி வச்சுருந்தாங்க நேரில் அந்த அறியப்பட்ட நாட்கள்ந்து. அப்போ அறியப்பட்ட நாட்கள் இது இதுக்கு இதெல்லாம் யார் சொன்னா? அப்போ இதெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார் என்ன? அபு மூசா யார், இப்னு அப்பாஸ் யார், முஜாஹித் யார், அத்தா யார், சாயித் இப்னு ஜுபைர் யார், ஹசன் யார், கத்தாதா யார், லஹாக் யார், அத்தாவுல் ஹுராசானி யார், இப்ராஹிம் நகை யார், அதே மாதிரி ஷாஃபி இமாமும் சொல்கிறார்கள் அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் பத்து நாட்கள் தான். அப்போ அது குர்பானியை குறிக்கிறதா அந்த வசனத்தை கருதலை? மதுஹபுக்காக நான் சொல்லலை, அந்த வசனத்தை எப்படி கருதுறாரு? இது குர்பானி சம்மந்தப்பட்ட வசனம் இல்லை. அவருடைய கருத்து என்ன வந்தாலும் போது, இது குர்பானியை குறிக்கிற வசனமாக இருந்தால் பத்து நாள் இப்படி அர்த்தம் கொடுத்துருப்பாரு. ஒல் மஷூரன் அகமது, அகமதுடைய அவன் பிறப்பள்ளியை ரெண்டு சொல்லு சொல்லியிருக்கிறாரு. அகமதுடைய சொல்லில் வந்து பிறப்பள்ளியமான சொல்லு அதுதான். தஃசீர் தப்ரியில் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, ஒஹுன்ன அறியப்பட்ட நாட்கள் என்பது ஐயாமு தஷ்ரிக்கு, தஷ்ரிக்குடைய நாட்கள் தான் என்று ஃபி கவுலி பவுலி அஹ்லி தாவீல். தஃசீர் சொன்ன சிலருடைய சொல் பிரகாரம், சிலருடைய சொல் பிரகாரம் ஐயாமு தஷ்ரிக் இவ்வளோ தான் வருகிறது. அதே நேரத்தில் வந்து அதிகமான ஒஃபி கவுலி பாலிகம் ஐயாமு லஷர் மற்றும் சிலர் வந்து பத்து நாள் என்று சொல்கிறார்கள்ன்று அவர் தபரி சொல்கிறார். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தஷ்ரிக்கு நாள் தான் சொல்கிறாங்க, அப்போ பெருநாணி குர்பானி கொடுக்கூடாதுன்னு வந்துடும். உங்கள் சொல் பிரகாரம் அறியப்பட்ட நாட்கள்னு சொன்னால் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, பெருநாணியே கிடையாது. அப்படியா? நாளையும் சேர்த்து சொல்லக்கான யாருமே, ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு யவ்முன் நகர் வையாமு தஷ்ரிக்குன்னு, பாக்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, தஷ்ரிக்கு நாட்கள் மட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கத்தாதா சொன்னலாம் சொல்லி காட்டிட்டேன். அதே மாதிரி வந்து அலிரலிலான்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறாங்க, அது அதுவும் வந்து சும்மா அறிவிக்கப்படுகிறதுன்ற ஒரு பலவீனமான சொல்லை கொண்டு பயன்படுத்துகிறாங்க. அன்னஹா யவ்முன் நகரி வ சலாஹுத்தா யமின் பாதஹு, அறியப்பட்ட நாட்கள் என்பது அந்த அறுக்கக்கூடிய நாட்களும் அதுக்கு பிந்தி வர மூன்று நாட்களும் என்று அந்த கருத்தை சொல்கிறார். அது குர்பானியை குறித்து அவர் சொல்லலை, அந்த அறியப்பட்ட நாட்களுக்கு அர்த்தம் சொல்கிறார். இப்போ அறியப்பட்ட நாட்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இப்போ வழங்கி போச்சு. அறியப்பட்ட நாட்கள்னால் முதல் பத்து நாள் அது ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து சாலபி சொல்கிறார் வந்து அறியப்பட்ட நாட்கள் என்பது ஐயாமு லஷர் தான், ஆனால் இன்னும் தபகுபின் வாகிதன் அறுக்கிறது ஒரு நாளைக்கு தான். மினலசி அந்த பத்து நாளில் வந்து ஒரு நாள் தான் அறுக்கணுமே தவிர, பொகுவ யோமுன் நகரி அது நகருடைய நாளை தவிர, அறியப்பட்ட நாள் என்பது பத்து நாள். சாலபிங்கிறவர் என்ன செய்கிறாரு, தஃப்சீரில் குறிப்பிடுகிறாரு, அறியப்பட்ட நாள் பத்து தான், அறுக்கிற நாள் ஒன்று தான்ட்டார். அப்போ அது குர்பானியை பேசலை அந்த வசனம். அந்த வசனம் வந்து அல்லாவின் பெயரை கூறி இதெல்லாம் வச்சு தான் அந்த காகன்னு அர்த்தம் செய்கிறாங்க. சும்மா கூமட்டத்தனமாக செய்யலை, இவ்வளவையும் பார்த்துட்டு தான் அந்த இதற்காகன்னு சொல்கிறாங்களே, மொழியில் இல்லாதெல்லாம் செய்யலை, இதுதான் கரெக்டாக பொருந்தி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாலிக்கு மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கொஞ்சம் வந்து பதினொன்று பன்னெண்டு சேர்த்துக்கிறார் ஐயா, அதில் கூட தசரிக்க முழுசாக வரலில்ல. மாலிக்கு மாம் ஒரு ஆள் மட்டும்தான் சொல்கிறாரு, அந்த அறியப்பட்ட நாள் என்பது பெருநாளும் அடுத்த நாளும் அடுத்த நாளும் நாலாவது நாள் மேட்ரு வரல உங்களுக்கு. நீங்கள் தசரிக்கிற நாட்களுக்கு தசரிக்கில் ஒன்று அவுட் பண்ணிடுறார், அவர் ஒரு ஆள் தான் சொல்கிறாரு வணங்குதா. அப்போ மற்ற எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதிகம் அதிகமான தஃப்சீரில் உள்ளவங்கள்னால் அறியப்பட்ட நாட்கள் என்பது பத்து நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பத்து நாட்கள் அதுக்கு அர்த்தம் இருக்குமே, ஆனால் அப்போ அந்த பத்து நாட்களில் குர்பானி கொடுக்குன்னு அர்த்தம் செஞ்சு பார்ப்போம். உங்கள் அர்த்தம் செஞ்சு பாருங்கள். இல்லை எது குருஸ்மல்லாஹி அலை, அல்லாவின் பெயரை கூறி குர்பானி கொடுப்பதற்கு வருவார்கள் ஃபி ஐயாமின் மாலூமாத், அறியப்பட்ட பத்து நாட்களில் முசுக்குன்னு போயிடுச்சே, பத்து நாளில் குர்பானி கிடையாத, ஒம்பது நாள் வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியாத. அப்போ அந்த குர்பானி அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு இந்த ஐயாமுன் மாலூமாத்த மரணடியாக இருக்குது, அது இவங்களுக்கு ஆதாரமாக இருக்குதான். ஐயாமுன் மாலூமாத்து தான் உங்களுக்கு மரணடியாக நிற்கிது. அறியப்பட்ட நாட்கள் சகாபாக்கள் அறிந்து என்ன அறிஞ்சு வச்ச ஆதாரம் என்ன, என்ன அறிஞ்சு வச்சுருந்தார்கள், ஒன்றும் அறிஞ்சு வச்சுக்கிறல இதை பற்றிலாம் சரியா. அதனால் இந்த ஒரு விஷயம் முடிந்து விட்டது. அடுத்து என்ன பண்ணுறாருனு கேட்டால், ஒரு விசித்திரமான ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறார். ரெண்டாவது அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய சொற்களிலிருந்தும் இதுக்கு நமக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்குது. என்ன சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க, பின்னாடி வந்த அந்த தஷ்ரீக், பிந்தி வந்த அந்த மூணு, பத்தாவதுக்கு பிறகு வந்து 11, 12, 13க்கு தஷ்ரீக்குங்கிற பெயரை ரசூலுல்லாஹி சுட்டி இருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தஷ்ரீக்குங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அது இந்த கறியை வந்து அறுத்து காய போடுற அந்த பொருளை தரக்கூடிய வாசகமாக அந்த அந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது. அந்த வார்த்தையை சிந்திச்சு பார்த்தாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நாளும் நாம் குர்பானி கொடுக்கலாம்ங்கிறது விளங்குது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நாள் குர்பானி கொடுத்துட்டு, உதாரணமாக 10வது நாள் குர்பானி கொடுத்தாச்சு, 10வது நாள் குர்பானி கொடுத்துட்டு 13வது நாள் தஷ்ரீக்கு, 13வது நாள் உப்புக்கண்டம் போடணும், வெட்டி காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 10வது நாள் அடுத்தது 13வது நாளில் வெட்டி காய வைக்க முடியுமா? 10வது நாள் அடுத்தது 10வது நாளே வெட்டி காய வைக்கணும், 10வது நாள் காய வைக்கலாட்டி கெட்டு போயிடும். 10வது நாள் நீ ஏன் அவ்வளோ தூரம் நாள் கணக்கில் போறியே? இப்போ நம்ம சர்வசாதாரம் நம்முடைய பழக்கத்திலே நம்ம பார்க்குறோம்ல, கூட்டு குர்பானிலாம் கொடுக்கும்போது நிறைய இடங்களில், சில இடங்களில் ரொம்ப அதிகமான வேலைப்பழிவின் காரணமாக விநியோகம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் தாமதிச்சுட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த லேட்டான நேரத்தில் அது மிச்சமான கறியருடைய நிலைமை என்ன? காலையில் அறுத்துட்டாங்க, சாயங்காலம் 5 மணி ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு, வாடை வந்துருச்சு, அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியலை. அப்போ காலையில் அறுத்தது மாலைக்குள்ளே கெட்டு போகுது, உடனே பதப்படுத்தணும். இஞ்சல போனால் இன்றைக்காவது ஃப்ரிட்ஜு அது மாதிரி குளிர் சாதன வசதிகள்லாம் இருக்குது, தூக்கி உள்ளே வச்சுட்டு கூட 2 நாள் கழித்து எடுத்து பண்ணிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்னனைக்கு வெட்டி அன்னனைக்கு அப்பப்போ உடனே உப்பு போட்டு காயை போட்டு வெயிலில் சரி பண்ணால் தான் அதை பாதுகாக்க முடியும். அப்போது தஷ்ரீக்குடைய நாள் அப்படிங்கிற சொல்லுக்கு உள்ளே எது மறைஞ்சிருக்குன்னு கேட்டால், அது குர்பானிக்குரிய நாள். 11வது நாள் தஷ்ரீக்குனா 11வது நாள் அறுக்கணும், அப்போ தான் அன்றைக்கி தஷ்ரீக் பண்ண முடியும். 12வது நாள் தஷ்ரீக்குன்னு பேர் வச்சா 12வது நாள் அறுக்கணும், அப்போ தான் அதை சரி பண்ண முடியும். 13வது நாளுக்கு ரசூலுல்லாஹ் தஷ்ரீக்குன்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, அப்போ 13வது நாளும் அறுப்பதற்குரிய நாள் தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஹதீஸுடைய போங்கலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிண்ணா, இதில் தஷ்ரீக்குடைய நான் அந்த நாள் எதுங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரம்னு காட்டியிருக்கிறார். அந்த அறியப்பட்ட நாட்களுக்கு என்ன அர்த்தம், தஷ்ரீ இந்த இவ்வளோ பேர்னு சொன்னது பொய்யா போச்சுப்பேன், 10 நாள்னு சொன்னாங்களே யாரே, அந்த காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள்லாம் சொன்னாங்களே, அபு மூஸா ஆஷாரி சொன்னது, இப்னு அப்பாஸ் சொன்னது, அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனில் வாழ்ந்தாங்களே தாபியன்கள் பூரா சொன்னாங்களே 10 நாள்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பொய். தஷ்ரீக்குடைய நாளை தான் இது குறிக்குதுங்கிறார். இது அறியப்பட்ட நாட்கள்ங்கிறத தஷ்ரீக்குனால தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம்னு கேட்டால், தஷ்ரீக்குன்னா என்ன அர்த்தம், உப்பு கண்டம் போடுறோன்னு அர்த்தம். உப்பு கண்டம் போடுறதுங்கிறது வந்து ரசூல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரசூல்லா அதை கண்டுபிடிச்சது இல்லை, ஆதிகாலத்தில் உள்ள ஒரு சொல். ஆனால் ரசூல்லா அந்த மக்கள் எந்த பேரை சொல்லுவாங்களோ அந்த பேரை பயன்படுத்துவாங்க. ஐயாமு தஷ்ரீக்கு ஐயாமு அக்கலின் ஒஷுர்பின், தஷ்ரீக்குடைய நாட்கள் உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள்னு முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. அந்த சொல்ல ரசூல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம அறுக்கிறோம், அறுத்துட்டு மூணு நகழ்ச்சியாக காயப்படுவோம் அப்படி வாதம் கேட்குறாரு. அதனால் என்ன செய்கிறது, இது தஷ்ரீக்குன்னு சொன்னாலேயே அன்னன்னைக்கு அறுத்து அன்னனை காயப்படுவாங்க, அப்போ 11 அறுத்து 11 காயப்படுவாங்க, 12 கருத்து 12 காயப்படுவாங்க, 13 கருத்து 13 காயப்படுவாங்களே தவிர அது வரைக்கும் காயப்படாமல் வீணாக போகாமல் இருக்குமா கறியெலாம்? அதனால் அதுலேயே விளங்குகிறதான் தஷ்ரீக்குன்ற சூழ்நிலையே விளங்குகிறது அப்படின்னு வாதம் வைக்கிறார். அதில் ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், இவர் என்ன விளங்கிட்டேன், காய போடுறதுன்னா துணிமணியை காய போடுற மாதிரி நினச்சிக்கிட்டார். துணிமணியை காய போட்டால் என்ன செய்யும், உடனே காஞ்சி போயிடும், வெயிலில் போட்டால் காஞ்சி போயிடும். இறைச்சியை காய போட்டால் 3 நாள் வரைக்கும் காய போட்டுட்டே இருப்பாங்க. அந்த தஷ்ரீக்கு வழக்கம்னு சொல்லும்போதே வருது. அறுத்து முடிச்சோன்னு என்ன செய்வாங்க, அன்னைக்கும் காய போடுவாங்க, அடுத்த நாளும் காய போடுவாங்க. நம்மளும் வீட்டில் உப்பு கண்டம் போட்டிங்களே, அன்னைக்கு உப்பு கண்டம் போட்டு அன்றைக்கே எடுத்து பேக் பண்ணி வச்சுருவீங்களா? உப்பு கண்டம் போடுறவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் உப்பு கண்டம் போட்டால் கேளுங்க, உப்பு கண்டம் போடுற செயலை ஆரம்பிப்பாங்க. எத்தனை நாளைக்கு இது நடக்கும், 3 நாளைக்கு காயும், அந்த நாட்டுக்கு 3 நாள் போதும், நம்ம நாட்டு வெப்பத்துக்கு 10 ஒரு வாரத்துக்குலாம் போடுவாங்க. 3 நாள் ஆனால் அங்கே உள்ள மண்டையை வெடித்து போகக்கூடிய வெயிலுக்கு வந்து ஒரு 3 நாள் என்ன செய்வாங்க, அன்னைக்கு போடுவாங்க, அடுத்த நாள் போடுவாங்க, அடுத்த நாள் ஹர்ரு சம்ஸு சூரியனுடைய வெப்பத்தில் வைத்து என்ன செய்வாங்க, அதை கெட்டு போகாமல் இருக்கிற காய வைத்தல் இருக்குது. அப்போ அந்த காய வைத்தல் என்பது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்னைக்குன்னு அன்னைக்கு காய போட்டாங்க முடிஞ்சு வச்சு வேலை, அன்னைக்கு காஞ்சிருமா? அப்படின்னா பெருநாளையே தசரி நாளை சொல்லிடலாம். உங்கள் வாத பிரகாரம், உங்கள் வாத பிரகாரம், நீங்கள் சொன்ன வாதத்தின் பிரகாரம் அன்றைக்கு உப்புக்கண்ணம் போடுறாங்களே, அன்றைக்கு எடுத்து அன்றைக்கு காய போடுறாங்க, அதுதான் தஷ்ரீக் நாள். அப்போ தஷ்ரீக்குடைய நாளில் பெருநாளும் சேர்ந்துருமோ? அதனால் இந்த இது ஒரு வாதமே கிடையாது. வழங்குதா, தஷ்ரீக்குடைய நாள் என்பது அந்த நாள் அதுதான். தஷ்ரீக்குடைய நாட்கள் 11, 12, 13 என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. அது குர்பானி கொடுப்பதற்கு அந்த பேர் வைக்கப்பட்டது இல்லை. 10வது நாள் கொடுத்த குர்பானியை 3 நாளைக்கு பதப்படுத்தி வைத்து கொண்டு வருஷம் பூரா சாப்பிடுவாங்க, பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு அதுக்குள்ளே
ஏற்பாடுகள் செய்வதற்குரிய நாட்களாக 11, 12, 13 வைத்திருந்தார்கள்னு சொன்னால் அன்னைக்கு உள்ள அன்னைக்கு தானே காய போடுவாங்கிறார். அன்னைக்கு தான் காய போடுவாங்க, காஞ்சி முடிக்கணுமே, காஞ்சி முடிஞ்ச சுக்கா போய் எடுத்து வைக்கணுமே, ஈரத்தோடு எடுத்து வச்சா புளி பூசணம் பூத்து போயிருமா, புழு வச்சு போயிருமே, புழு வைத்து போகாத அளவுக்கு செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், 4 நாள் அது காயப்படும், பெருநாள் அன்னைக்கு அறுத்து மீந்து 3 நாட்களும் காயப்பட்ட தான் சரியாக வரும். உங்கள் சொல்லு பிரகாரம் 13வது அன்னைக்கு அறுத்தாண்டு வைங்க, அவனுக்கு காயப்பட முடியாது, எல்லாம் வீணாக போயிடும், 3 நாள் அவன் டைம் கிடைக்காது, அதிலே விளங்குது. அதனால் இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதெல்லாம் ஒரு ஆய்வாளர்கள்ட்டேருந்து இது ஒரு வாதத்தை வைக்கலாமா, இதெல்லாம் இதிலேருந்துலாம் விளங்க முடியாது. தசரிக்குடைய நாட்கள்ன்ற சொல்ல வச்சுக்கிட்டு ஒப்புக்கொண்ட அன்னைக்கு ஒரு நாள் தானே போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வுலேருந்து ஒரு விஷயமாக தெரியலை. அது அதில் தெளிவாக வருது, டெய்லி காய வைப்பாங்க, ஹர்ரூ சம்சில் போட்டு எடுத்து வைப்பாங்க, சூரிய வெப்பத்தில் வெயிலில், ஹர்ரூ சம்சம்னா வெயிலில், வெயிலில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்குரிய நாட்களாக இருக்கும். ஒரு நாளில் காயாது, 3 நாள் தேவைப்படும். அப்போ 3 நாள் தேவைப்படுறதுனால தான் 3 நாள் தசரிக்கிற நாளை தவிர டெய்லி போட்டு காய வைக்கிறதுங்கிற அர்த்தத்தினால கிடையாது. அந்த 3 நாளில் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் அந்த திங்கி அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அந்த அந்த இறைச்சி கிடைக்கும். அதனால் அவர் எடுத்துருக்கிற எல்லா வாதமுமே ஒரு ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதங்களாக இருக்கிறது. இது ஒரு விஷயமாச்சா. அதில் இந்த டீனேஜ் ஆளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, இந்த கருத்தை வந்து 4 நாள் கருத்து, ஏன்னா 4 நாள் கொடுத்தானே உங்களுக்கு குர்பானி நிறைய பங்கு சேர்த்து சம்பாதிக்கலாம், அதுக்கு தான் 4 நாளில் பிடிச்சி நிற்கிறாங்க டீனேஜாக்காரங்க. எதுக்கு 1 நாள் அன்னைக்கே கொடுக்குறாந்தா 10 மாடுக்கு மேலே தேராது, 3 நாளே கொடுக்கலான்னா ஒரு 50 மாடு கூட போட்டோம்னா அது ஒரு பறக்கத்து கிடைக்குமேங்கிறதுக்காக வேண்டி நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மார்க் எதுன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு மாற முடிய மாட்டேங்குது, அதுதான் விஷயம். அதனால் யார் 4 நாள்னு சொன்னாலும் அதெல்லாம் பரப்புவீங்க. சுன்ன ஜமாத்தில் யாராவது 4 நாள் கொடுக்கலான்னு போட்டு அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, நல்லா தெரியுது. என்ன சார் அல்தாஃபி சொன்னால் பரப்புறீங்க, அல்தாஃபி என்ன செய்கிறாரு, உங்களுக்கு மாற்ற மாதிரி சொல்கிறாரு, அதாவது ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லைங்கிறார். நீங்கள் ஆய்வில் போட்டிருக்கீங்க ஹஜ்ஜி குர்பானி அவசியம்னு, நீங்கள் ஆய்வில் போட்டிருக்கிறீங்க ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம்னு போட்டிருக்கிறீங்க, பழைய ஆய்வை திருப்பி புது ஆய்வு மாதிரி போட்டிருக்கிறீங்க, அதுலேயும் சொல்லியிருக்கிறீங்க ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம்னு. இவர் ஹஜ்ஜி குர்பானி அவசியம் இல்லைங்கிறாரு, உங்களுக்கு எதிராகவும் சொல்கிறாரு ஒன்று. அதே மாதிரி நீங்கள் எதை பலவீனம்னு சொன்னீங்களோ அது பலமான அதிசங்கிறாரு, உங்களுக்கு எதாவது சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எதிராக 4 நாளைக்கு ஆதாரம் கிடைக்குதுல்ல, அதனால் இது என்ன செய்கிறீங்க, இதை நியாயப்படுத்தி கொண்டு பரப்பி கொண்டிருக்கிறீங்க, அதையும் இந்த கவனத்துக்கு வச்சுக்கிறோங்க. அதனால் இது ஹஜ்ஜு குர்பானி விஷயமாக இப்போ நான் சொன்ன எல்லாமே முந்தி சொன்னது தான், அதை கவனிக்காமல் இருக்கிறாங்க மற்றவங்கள் பார்க்கலை. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். வேறு வேறு அமைப்பில் உள்ளவர்கள் வந்து அவங்க சொல்வதை நீங்கள் பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம் போகாதீங்கன்னு சொல்கிறோமா, எல்லா கருத்தையும் கேளுங்க, அனைத்து கருத்தையும் கேட்டு இதுக்கு இவ்வளவும் நான் இப்போ சொன்னேன் இதெல்லாம் புதுசா, இப்போ இன்று சொன்ன அனைத்துமே அந்த குர்பானி சர்ச்சை என்றைக்கு வருது அன்றையிலேருந்து போட்ட பதிவுகளில் பூரா சொன்னதை செதுக்கி சாராம்சமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புதுசாக இதில் ஒரு செய்தி கூட நான் சொல்லவே இல்லை, எல்லாம் பழைய செய்தி தான். ஆனால் என்ன செய்கிறீங்க, ஒரு பிடிவாதமாக என்ன சொல்கிறோன்னு கேட்காம நீங்கள் வந்து இப்படியெல்லாம் போட்டு என்ன செய்கிறீங்க, ஒரு கருத்தை சொல்லிட்டோம் அதே சொல்லிகிட்டு இருப்போமே. முதல் விஷயம் பதில் சொல்கிற ஆளுக்கு எதிரி சொல்ல கேட்கணும், நான் பதில் சொல்கிறேன் தான் இந்த அம்புட்டையும் கேட்டு தானே சொல்கிறேன், அம்புட்டையும் கேட்காம வரிக்கையில் போட்டு காட்டித்தானே சொல்கிறேன், நான் பதில் சொல்வதாக இருந்தால் யார் எதிர்கருத்தில் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள இதை முழுசாக நான் கேட்க வேண்டும். எனக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் என்னுடைய அனைத்தையும் கேட்டுவிட்டு அனைத்துக்கு பிறகும் அது பதில் சொல்ல வேண்டிய விஷயம்னு தெரிந்தால் அதை எடுத்து காட்டி சுட்டி காட்டி இதை தவறு என்று வாதங்களை முன்வைத்து எனக்கு மறுப்பு சொல்லணும். அப்படி இல்லாமல் வந்துக்கிட்ட எதை சொல்லிட்டோங்கிறதுக்காக வேண்டி சொல்வது வந்து அது நல்ல செயல் கிடையாது. நீங்கள் மற்ற 10க்கு பிறகு நீங்கள் கொடுத்தால் அது குர்பானியில் சேராது. எப்படி தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தால் நீ சாப்பாட்டுக்கு தான் கொடுத்தா என்று ரசூல்லா சொன்னார்களோ அதே மாதிரி யோமுன் நகர் நகருடைய நாள் என்று அந்த நாளுக்கு ரசூல்லா பேர் வைத்து விட்டார்கள். அறுக்கிற நாள் என்று அந்த நாளுக்கு பேர், இது என்ன நாள் தெரியுமா என்று கேட்டு அந்த நாளுக்கு பேரே அறுக்கிற நாள். அறுக்கிற நாளுங்கிற பேருக்கு அறுக்கிற நாள் அர்த்தம் கொடுங்க, உப்புக்கண்டத்துக்கு உப்புக்கண்ட அர்த்தம் கொடுங்க, அறுக்கிற நாள்லேருந்து அறுக்கிற நாள் அர்த்தம் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேடிக்கை. அதனால் நீங்கள் அறுக்கிற நாள் என்பது மகரிபோடு முடிந்து விட்டது, தொழுகை மாதம் 10வது நாள் பெருநா தொழுகை முடிந்ததில் இருந்து மகரிபுக்கு அன்றைய சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நீங்கள் குர்பானி கொடுக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் கொடுத்தால் நீங்கள் உணவுக்காக அறுத்திருக்கிறீர்கள், சாப்பிடுவதற்காக அறுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய இபாதத்துகளை பாழாக்கி விடாதீர்கள். குர்பானியுடைய நன்மை கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு செஞ்சால். இதை பதிலாக சொல்லி